மகாபாரதத்தை ஜெயகாவியம் என்று அழைப்பார்கள். இது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் தோன்றியது. அப்பொழுது கிருஷ்ண துவைபயனா என்று ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் வேதவியாசர் என்றும் அழைக்கப்பட்டார். ஏனெனில் அவர் தியானத்தையும் தவத்தையும் ஆராய்ந்து வேதத்தில் விளக்கி கூறியுள்ளார். அதற்காக அவர் பல வருட காலமாக வாழ்க்கையின் தத்துவங்களை சேகரித்தார். அவருடைய அனைத்து எண்ணங்களையும் மனிதகுலத்தின் நன்மைக்காக எழுத நினைத்தார். பெரும் காப்பியம் வடிவம் பெறும் இதனை தான் கருத்துக்களை கூற கூற ஒருவர் எழுதினால் நன்றாக இருக்கும் என நினைத்து உதவி புரியுமாறு அவர் பிரம்மாவை வேண்டினார். தெய்வீக பிரம்மாவே, நான் ஒரு காவியத்தை அமைத்தேன். ஆனால் அதை எழுதுவதற்கு ஒருவர் தேவை. நீ பகவான் கணேசனை அழைத்துக்கொள். உன் பாடலை அவர் எழுதுவார். வியாசர் கண்களை மூடி கணேசா என்று அழைக்க கணேசரும் வியாசருடைய வேண்டுகோளுக்கு உடனடியாக சம்மதம் தெரிவித்தார். ஓம் நாராயணா நாரா சரஸ்வதி என்கின்ற வார்த்தைகளே ஜெயக்காவியம் எனப்படும் மகாபாரதத்தில் முதல் வார்த்தைகளாய் எழுதப்பட்டவை. வேலை முடிந்த நேரம் வியாசர் அவருடைய சீடர்களுக்கு தான் பிள்ளைகளென போற்றும் நான்கு வேதங்களையும் ஐந்தாவதாக மகாபாரதத்தையும் போதித்தார். இக்காவியத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் பூமியில் இருந்தவரை இக்காவியம் மக்களுக்கு சொல்லப்படவில்லை. ஒரு நாள் வியாசரின் மூத்த பேரன் ராஜா ஜெயமே ஜெயா யஜ்ஞத்திற்கு ஏற்பாடு செய்தார். வியாசர் அவரது சீடர்களுடன் யஜ்ஞத்திற்காக வந்தார். வைஷம்பயனா, என்னிடமிருந்து கேட்டதை அப்படியே அரசருக்கு சொல்வாயாக. இது 1000 வருடங்களுக்கு முன்னால் ஹஸ்தினாபுரத்தின் தலைநகரில் நடந்தது. சாந்தனு மன்னர் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி புரிந்தார். தேவதை கங்கா நதி அவரது முதல் மனைவி. அவர்களுக்கு தேவரதா என்ற மகன் இருந்தான். பின்னால் அவர் பீஷ்மா என்று அழைக்கப்பட்டார். பீஷ்மா பருவ வயதை அடைந்ததும் சாந்தனு அவரை அரசராக்கினார். சாந்தனு ஒரு மீனவரின் மகளான சத்தியவதியையும் திருமணம் செய்து கொண்டார். சத்தியவதிக்கு 2 மகன்கள் பிறந்தனர். அவர்கள் சித்திரங்கதாவும் விசித்திர வீரியாவும் ஆவர். அவ்விரு மகன்களும் வளர்ந்தபோது சாந்தனு மரணமடைந்தார். விசித்திர வீரியா அரசனானார். அவர் திருமண வயதை எட்டியதும் பீஷ்மா 3 இளவரசிகளை அழைத்து வந்தார். அந்த மூவரில் ஒருவரான அம்பா பீஷ்மரிடம் கூறினார். நான் சௌபா என்ற அரசரை என் கணவராக தேர்ந்தெடுத்து விட்டேன். தயவு செய்து என்னை அவரிடம் செல்ல அனுமதியுங்கள். சிறிது நேரம் யோசனைக்கு பின் பீஷ்மா அம்பாவை போக அனுமதித்தார். விசித்திர வீரியன் மற்ற இருவரான அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் மணந்து கொண்டார். அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். 7 வருடங்களுக்கு பிறகு விசித்திர வீரியன் மரணமடைந்தார். அவரது வாரிசாக எவரும் இல்லை. சத்தியவதியின் ஆசை நிராசையாகிவிட்டது. அவள் தன் கணவரையும் அவளுடைய 2 மகன்களையும் இழந்துவிட்டாள். மேலும் அவளுக்கு எந்தவித பேரக்குழந்தைகளும் இல்லை. அதனால் அந்த குடும்ப வம்சமே முடிவடைந்து விடுமே என்று அச்சப்பட்டாள். எனவே அவள் பீஷ்மாவை சந்தித்தாள். தாங்களே ஆட்சி பொறுப்பை ஏற்க விரும்புகிறேன். தாயே, என்னால் இயலாது. நான் அரசராக மாட்டேன் என்றும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் என் தந்தைக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். வேறு ஏதாவது இருந்தால் என்னிடம் கேளுங்கள். பீஷ்மா முடிவில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை சத்தியவதி உணர்ந்தாள். அதனால் தன்னுடைய வாழ்வில் நடந்தவைகளை சொல்லி பீஷ்மாவின் மனதை மாற்ற எண்ணினாள். இளவரசரே, என் கதையை கேளுங்கள். பிறகு சரியானதை செய்யுங்கள். என் தந்தை ஒரு மீனவர். நான் பல முனிவர்களுக்கு ஆற்றை கடக்க படகை செலுத்தியிருக்கிறேன். ஒரு நாள் பராசர முனிவரை சந்தித்தேன். அவருடைய அன்பினால் கிருஷ்ணத்வாய்பயனா என்ற குழந்தைக்கு தாயானேன். பிறகு அவர் வியாசர் என்று அழைக்கப்பட்டார். அவர்தான் என்னுடைய குரு. பீஷ்மா இதை கேட்டதும்
மகிழ்ச்சியடைந்தார், சம்மதித்தார். உடனே சத்யவதி வியாச மாமுனிவரை அழைத்தார். அவரும் அம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்க விசித்திர வீரியன் மனைவிகளிடமும் அன்பு காட்டினார். அம்பிகா திருதராஷ்டிரா என்ற குழந்தையை பெற்றெடுத்தாள். அவன் பிறவியிலேயே பார்வையற்றவனாக இருந்தான். அம்பாலிகாவும் பாண்டு என்ற குழந்தைக்கு தாயானாள். அவன் பிறவியிலேயே தோளில் நிறமில்லாதவனாக இருந்தான். இரண்டு பிள்ளைகளினால் ஏமாற்றமடைந்த அம்பிகா வேலைக்காரியை வியாச மாமுனிவரிடம் அனுப்பினாள். அவள் சீரான ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்தாள். அவனுக்கு விதுரன் என்று பெயர். பீஷ்மா மூன்று மகன்களிடமும் அன்பையும் பாசத்தையும் செலுத்தி வளர்த்தான். அவர்கள் வளர்ந்ததும் திருதராஷ்டிரன் குருடனாக இருந்ததால் சிறியவன் பாண்டு அரசனானான். திருதராஷ்டிரன் காந்தார தேசத்தின் இளவரசியான காந்தாரியை மணந்தான். காந்தாரியும் வாழ்நாள் முழுவதும் கண் திரையிட்டு தன் கணவருக்கு அன்பை வெளிக்காட்டினாள். பாண்டு குந்திபோஜி அரசனின் மகளான குந்தியை மணந்தார். ஆனால் திருமணத்திற்கு முன் குந்தி துர்வாச முனிவரின் ஆசியையும் வாழ்த்தையும் பெற்றுள்ளாள். இயற்கையிலேயே ஆர்வம் மிகுதி கொண்ட குந்தி திருமணத்திற்கு முன்னதாகவே அந்த மந்திரத்தை சூரிய கடவுளை வேண்டி ஒரு குழந்தையை பெற்றாள். கன்னியாக இருந்ததால் அந்த குழந்தையை அவள் தன்னுடன் வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகையால் அவள் அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்று நீரில் விட்டுவிட்டாள். அந்த குழந்தையை ஆதிராத் என்கின்ற தேரோட்டி எடுத்து வளர்த்தான். பின் அந்த சிறுவன் கர்ணன் என்ற பெயரில் வளர்ந்தான். பாண்டு மாதிரி என்ற மற்றொரு இளவரசியை மணந்து கொண்டான். பல அரசர்களோடு போரிட்டு செல்வங்களை சேகரித்தான். பின்னர் பீஷ்மா, சத்யவதி, அம்பிகா, அம்பாலிகா மற்றும் விதுராவுக்கு அனைத்து செல்வங்களையும் பிரித்து கொடுத்தார். பின்னர் தனது இரண்டு மனைவிகளுடன் காட்டில் வாழச் சென்றான். அந்த காணகத்தில் குந்தி மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தாள். தர்மபுத்திரன் கடவுள் தர்மரின் பிரார்த்தனத்தின் பலனாகவும், பீமசேனன் வாயு கடவுளின் பிரார்த்தனத்தின் பலனாகவும், அர்ஜுனன் கடவுள் இந்திரனின் பிரார்த்தனத்தின் பலனாகவும் பிறந்தனர். மாதிரிக்கு இரண்டு மகன்கள் பிறந்தார்கள். நகுலனும் சகாதேவனும் இரட்டை குழந்தைகள். அஸ்வின் கடவுளின் பிரார்த்தனத்தின் பலனாகவும் பிறந்தார்கள். இந்த ஐவரும் பாண்டவர்கள் என்று பெயர் பெற்றனர். பாண்டு இறந்ததும் அதே நேரம் மாதிரி தன் குழந்தைகளை குந்தியிடம் சேர்த்துவிட்டு பாண்டுவோடு உடன்கட்டை செய்து இறந்துவிட்டாள். குந்தி தன் ஐந்து குழந்தைகளுடன் அரசவையை நோக்கி வந்தாள். இதற்கிடையில் திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் 100 மகன்களும் ஒரு மகளும் பிறந்தனர். அவர்கள் கௌரவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பாண்டவர்கள் தங்களுடைய மிகுந்த பலத்தை கல்வியிலும் விளையாட்டிலும் காட்டினர். அவர்களுள் பீமா மிகுந்த பலம் கொண்டவனாக விளங்கினான். கௌரவர் அனைவரும் குறிப்பாக துரியோதனன் பீமாவிடம் கோபமும் பயமும் கொண்டான். நான் பீமனை ஏமாற்றியாவது ஜெயிப்பேன். ஓர் நாள் யுதிஷ்டரின் அனுமதியுடன் அவர்கள் அனைவரும் விளையாட்டு மைதானத்திற்கு சென்றனர். அவர்கள் நாள் முழுவதுமாக விளையாடினார்கள். துரியோதனன் பீமாவை கொல்வதற்காக கொடிய விஷ உணவை தயார் செய்தான். அவன் பீமனை அந்த உணவை சாப்பிட வைத்தான். சாப்பாடு முடிந்ததும் பீமன் மயக்கமானான். தெளிவற்ற நிலையிலும் இருந்தான். இதைக் கண்ட துரியோதனன் அவனை கட்டி தூக்கிச் சென்று ஆற்றில் வீசினான். சுயநனவை இழந்த பீமன் மிகுந்த ஆழமான பகுதியான நாகராஜாவின் எல்லைக்குள் சென்றான். பாம்புகள் அங்கு பீமனை தாக்கின. விஷத்தன்மைகள் முறிந்து போனதால் பீமா விழித்துக் கொண்டான். பாம்புகள் அவனை மீண்டும் தாக்க ஆரம்பித்தன. ஆனால் பீமன் எந்தவித பயமும் இல்லாமல் அவைகளை கொல்ல ஆரம்பித்தான். நீ யார் சிறுவனே? தான் யார் என்று பீமன் பதில் கூற நாகராஜா
பீமன் தன்னுடைய உறவினர் என்று தெரிந்து கொள்கின்றான். பின் நாகராஜா 1000 நாகங்களின் சக்தியை கொண்ட விசேஷமான ரசத்தை குடிக்கச் சொல்ல பீமன் அதில் 8 பைகளில் உள்ள ரசத்தை குடித்தான். மறுநாள் பீமன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பினான். தனக்கு நடந்தவைகளை ஒன்று விடாமல் குந்தியிடமும் தனது சகோதரர்களிடமும் கூறினான். குழந்தைகள் வளர்ந்ததும் பீஷ்மர் துரோணாச்சாரியாவை கௌரவருக்கும் பாண்டவருக்கும் குதிரை சவாரி, வாள் பயிற்சி, தேரு ஓட்டுதல் மற்றும் சண்டை பயிற்சி போன்றவைகளை கற்றுக் கொடுப்பதற்காக நியமித்தார். கௌரவர் பாண்டவர்களுடன் கர்ணனும் துரோணருடைய மகனான அஸ்வத்தமாவும் சேர்ந்து பயின்றனர். துரோணரின் மாணவர்களில் பீமாவும் துரியோதனனும் உடல் வலிமையில் சிறந்து விளங்கினர். அஸ்வத்தமா தனது அறிவுத்திறனால் அந்த அற்புத ஆயுதங்களை உபயோகிப்பதில் சிறந்தவனாக விளங்கினான். நகுலனும் சகாதேவனும் வாள் வீசுவதில் சிறந்தவராக திகழ்ந்தனர். யுதிஷ்டரும் சிறந்த தேரோட்டியாக விளங்கினார். ஆனால் அர்ஜுனன் மட்டும் தனித்துவமான திறமையும் அறிவாற்றலும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசும் திறனும் தனது குருவின் மீது மிகுந்த பக்தியும் கொண்டவனாக இருந்தான். மற்றவர்களை விட இவன் சிறந்தவனாக இருந்தான். துரோணர் தான் கற்றுக் கொடுத்தவைகளை இளவரசர்களிடம் சோதிக்க விரும்பினார். ஒரு மரத்தின் உச்சியில் ஒரு மரப்பறவை வைத்தார். உங்கள் அம்புகளை எடுத்துக்கொண்டு அதனுடைய தலையை வெட்ட தயாராகுங்கள். இப்போது அந்த பறவை உன் கண்களுக்கு தெரிகிறதா? ஆமாம், எனக்கு அந்த மரம் பறவை என எல்லாம் தெரிகிறது. பின்னால் செல், உன்னால் அந்த இலக்கை அடைய முடியாது. பின்பு துரோணர் இதே கேள்வியை ஒவ்வொருவரிடமும் கேட்டார். அனைவரும் அதே பதிலைத்தான் கூறினார்கள். கடைசியாக அது அர்ஜுனனின் முறை. என்ன காண்கிறாய் அர்ஜுனா? அந்த பறவையை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. அந்த பறவையில் எது தெரிகிறது? அந்த பறவையின் தலை மட்டும் தெரிகிறது. அம்பை தொடு. அம்பு நேராக பாய்ந்து அந்த பறவையின் தலையை துண்டித்தது. துரோணர் அர்ஜுனனின் திறமையால் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு நாள் துரோணரின் உயிரை காப்பாற்றினான் அர்ஜுனன். துரோணர் அதற்கு நன்றியாக அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரம் என்ற ஆயுதத்தை கொடுத்தார். மறுதினம் துரோணர் மாணவர்களின் திறமையை எடுத்துக்காட்டும் விளையாட்டுப் போட்டிக்கு ஏற்பாடு செய்தார். அந்த போட்டியை காண நகரத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று கூடினர். இளவரசர்கள் ஒவ்வொருவராக தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினார்கள். இதோ வருகிறான் அர்ஜுனன். அவன் எல்லாவித வீர விளையாட்டுகளிலும் தனிச்சிறப்பு கொண்டவன். அர்ஜுனன் தன்னுடைய திறமைகளை காட்டி முடிக்கும் தருவாயில் கர்ணன் உள்ளே வந்தான். ஏ அர்ஜுனா, நான் கூட நீ விளையாடின விளையாட்டை விளையாடுவேன். வீரனே, உன் உணர்வை பாராட்டுகிறேன். துரியோதனன் கர்ணனை ஊக்குவிக்கின்றான். அதனால் அவன் அர்ஜுனனை விற்போருக்கு அழைத்தான். அந்த நேரம் போட்டியின் சட்டத்திட்டங்கள் தெரிந்த துரோணரின் மைத்துனர் கிருபாச்சாரியார் கூறினார். அர்ஜுனன் குரு என்ற வம்சத்தை சார்ந்த ஒரு இளவரசன். அதனால் அவன் உன்னுடன் சண்டையிட தகுதியானவன். ஆனால் நீ எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்வாயாக. ஏனெனில் இளவரசர்கள் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களிடம் சண்டையிட மாட்டார்கள். கர்ணன் கண் கலங்கினான். அவன் மிகவும் அவமானப்பட்டான். உடனே துரியோதனன் குறுக்கிடுகின்றான். கர்ணனுக்கு நான் மகுடம் சூட்டுகிறேன். இன்று முதல் அவன் அங்க தேசத்திற்கு அரசனாவான். என் நண்பரே, இதற்காக நான் என்ன கைமாறு செய்வேன்? உன்னுடைய நட்பு நீண்ட நாள் இருக்க வேண்டும். தமது உயர்ந்த நட்பு தன்னுடைய மரணம் வரை நீடிக்கும் என்று கர்ணன் சபதம் செய்தான். அந்த விளையாட்டுப் போட்டியில் குழப்பம் நிலவியது. அந்த நேரத்தில் சூரியன் மறையத் தொடங்கியது. துரோணர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போட்டி முடிவிட்டது என்று அறிவித்தார். அதனால் சண்டை தடுக்கப்பட்டது. அனைவரும் வீட்டிற்கு சென்று விட்டனர்.
காலங்கள் கடந்தது. பாண்டவருடைய புகழ் எல்லா இடத்திலும் பரவியது. தர்மபுத்திரன் முடிசூட்டிய இளவரசன் என பீஷ்மர் அறிவிப்பு கூட விடுத்தார். இந்த அறிவிப்பு திருதராஷ்டிரனை துயரமடைய செய்தது. அவர் தன் பிள்ளைகள் அரியணை ஏற வேண்டும் என விரும்பினார். அதற்காக அவர் தன் மந்திரி கௌசிக்கிடம் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினார். பாண்டவர்களை வர்ணவதை நகருக்கு அனுப்பிவிட்டு தங்கள் மகனை அரியணையில் அமரச் செய்யுங்கள். துரியோதனன் இதை கேள்விப்பட்டு திட்டத்தை நிறைவேற்ற தயாராகிவிட்டான். அதனால் திருதராஷ்டிரர் யுதிஷ்டரை அழைத்து, நீங்கள் ஏன் குந்தியுடன் வர்ணவதை திருவிழாவுக்கு செல்லவில்லை? உங்களுக்காக அங்கு ஒரு மாளிகை அமைக்கின்றேன். சந்தோஷமாக அங்கு தங்கி திருவிழா முடிந்ததும் அஸ்தினாபுரத்துக்கு வந்து சேருங்கள். அற்புதம் அரசரே. அதே நேரத்தில் துரியோதனன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாண்டவர்களை அழிக்க திட்டம் தீட்டினான். அவனுடைய நம்பிக்கையான ஆலோசகர் பர்சோனாவின் உதவியுடன் ஒரு மாளிகையினை உருவாக்கினான். எளிதில் தீப்பற்றி எரியும் பொருள்களை, அதாவது அரக்கு, வெண்ணெய், நெய் மற்றும் மெழுகு போன்றவைகளை வைத்து அம்மாளிகை உருவாக்கப்பட்டது. சரியான நேரம் வரை காத்திரு. பாண்டவர்கள் அந்த மாளிகையில் தூங்கும் பொழுது மாளிகைக்கு நெருப்பு வைத்துவிட வேண்டும். அவர்கள் மடிந்த பின் மக்கள் இதை ஒரு விபத்து என்று நினைப்பார்கள். நம்மை பழிச்சொல்ல மாட்டார்கள். இதை அறியாத பாண்டவர்கள் வரணாவதத்திற்கு சென்றனர். விதுரரும் அவர்களுடன் சிறிது நேரம் இணைந்து சென்றார். அவர் கௌரவர்கள் கட்டிய மாளிகையின் இரகசியம் பற்றியும், அதில் வெளியேற கட்டப்பட்டுள்ள இரகசிய சுரங்கம் பற்றியும் யுதிஷ்டிரிடம் கூறினார். பாண்டவர்கள் அந்த மாளிகையை சென்றடைந்ததும் யுதிஷ்டர் ஒரு வித்தியாசமான வாசனையை முகர்ந்தார். இப்போதுதான் மாமா விதுரரின் வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. நாம் உடனடியாக அஸ்தினாபுரத்திற்கு செல்வோம். இல்லை பீமா, நாம் இங்குதான் தங்க வேண்டும். நாம் இங்கிருந்து சென்று விட்டால் தீய எண்ணங்களுடைய துரியோதனன் நம்மை நேரடியாக கொல்ல முயற்சி செய்வான். அதனால் நாம் இந்த இடத்தை பற்றி தெரியாதது போல் இருப்போம். அதே நேரம் மாமா விதுரர் கூறிய இரகசிய சுரங்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும். பாண்டவர்கள் சந்தோஷமாக அங்கே தங்கினார்கள். ஒரு நாள் குந்தி பிராமணர்களுக்கு உணவு பரிமாறினாள். அப்பொழுது 5 குழந்தைகளுடன் ஒரு ஏழை பெண் வந்து உணவுக்காக யாசித்தாள். அவள் அந்த மாளிகையில் தன் 5 குழந்தைகளுடன் தங்கவும் செய்தாள். இதுதான் சரியான நேரம். இன்றிரவே நாம் அந்த இரகசிய வழியாக இந்த மாளிகையை விட்டு வெளியேற வேண்டும். இரவில் பாண்டவர்கள் வெளியேறி விடுகின்றனர். பின் பீமன் அந்த அரண்மனையை தீயிட்டான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த அரண்மனை சாம்பலாகிவிட்டது. இந்த செய்தியை கேள்விப்பட்டு கௌரவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடைசியாக பாண்டவர்கள் அழிந்து விட்டனர். இனிமேல் இங்கு கௌரவர்களின் ஆட்சிதான். அந்த ஏழை பெண்மணியும் 5 குழந்தைகளும் இறந்ததை குந்தியும் பாண்டவர்களும் இறந்ததாக நினைத்து விட்டனர். ஆனால் எப்படியோ பாண்டவர்கள் சுரங்கப்பாதை வழியாக காட்டை வந்தடைந்தனர். பாண்டவர்கள் பல நாட்கள் பயணம் செய்ததில் மிகுந்த களைப்படைந்து ஓர் இடத்தில் அமர்ந்து தூங்கிவிட்டனர். அந்த காட்டில் ஓர் ராட்சச கும்பல் வாழ்ந்து வந்தனர். அக்கும்பலில் இடும்பா தன் தங்கையுடன் இருந்தான். அவன் மனிதர்களை கொன்று தின்பவன். மனித வாசனை எனக்கு வருகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு தங்கை உணர்கிறாள். அவர்களை பிடித்து என்னிடம் அழைத்து வா. இடும்பி அங்கு வந்ததும் அவள் பீமனை பார்க்க அவன் மீது காதல் கொள்கிறாள். அவனை கொல்வதற்கு அவள் இதயம் ஒப்புக்கொள்ளவில்லை. வல்லமை கொண்டவரே, இந்த இடத்தில் தங்க வேண்டாம். அரக்கன் இடும்பன் இங்கே இருக்கிறான். தங்களை கொல்வதற்கு
என்னை அனுப்பினார். ஆனால் உங்களை என்னால் கொல்ல முடியாது. தயவு செய்து என்னுடன் வாருங்கள். நான் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். பயப்பட வேண்டாம். இந்த அரக்கர்கள் என் முன்னால் சாதாரணம். ஐயோ, அவன் இங்கேயே வந்துவிட்டானே. இடும்பன் தன் தங்கை பீமாவுடன் பேசுவதை பார்த்து விட்டான். அதனால் மிகுந்த கோபம் கொள்கின்றார். பீமா ஒரு மரத்தை பிடுங்கி அந்த அரக்கன் மீது வீச அங்கு மிகப்பெரிய சண்டை நடந்தது. அந்த ஓசையில் பாண்டவர்களும் குந்தியும் விழுத்து எழுந்தார்கள். பீமா தன் முரட்டு கைகளால் அந்த அரக்கனை கொன்றுவிடுகின்றார். பின்பு இடும்பி பீமாவை திருமணம் செய்து கொள்கிறாள். அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கின்றான். அவனுக்கு கடோத்கஜன் என்று பெயர் சூட்டுகின்றனர். அக்குழந்தை வளர்ந்து வாலிபனாகிறது. அதன் பிறகு ஓர் நாள் நான் என் இடத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இடும்பி குந்தியையும் பாண்டவர்களையும் வணங்கிவிட்டு அவள் வழியே சென்று விடுகிறாள். கடோத்கஜனும் அவள் வழியே சென்று விட்டான். பாண்டவர்கள் காட்டை விட்டு ஏக்க சக்கரா என்ற நகரத்தை அடைந்தனர். அவர்கள் முனிவர்கள் போன்று மாறுவேடத்தில் ஒரு பிராமணனின் வீட்டில் தங்குகிறார்கள். நாட்கள் கடந்தன. ஓர் நாள் பிராமணரும் அவர் மனைவியும் அழுதனர். என்ன நடந்தது? உங்கள் கவலைக்கு என்ன காரணம்? தயவு செய்து கூறுங்கள். நாங்கள் ஒரு அரக்கனின் பயத்தில் வாழ்கிறோம். அவன் பெயர் பகாசூர். தினமும் எங்கள் கிராமத்தில் இருப்பவர்தான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அவன் தனக்கு உணவு கொடுக்கும் மனிதனை கொன்று தின்பவன். இன்று எனது நாள். பீமா, இந்த கொடிய அரக்கரான பகசூருக்கு இன்றே ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடு. இந்த பிராமணனுடைய உயிரை காப்பாற்று. பீமா மிகுந்த ஆர்வத்தோடு ஒப்படைத்த வேலையை முடிப்பதற்காக ஒரு வண்டியில் ஏராளமான உணவை எடுத்துக்கொண்டு பகாசுரனிடம் சென்றான். அவன் அந்த இடத்தை அடைந்தவுடன் அவனே அந்த உணவினை சாப்பிட ஆரம்பித்தான். பகாசுரன் அவனது உணவிற்காக காத்திருந்தான். பீமா சாப்பிட அவன் பீமாவை பிடித்து இழுத்து அடித்தான். ஆனால் பீமாவோ பொறுமையோடு உணவருந்துவதை முடித்துவிட்டு பகாசுரனை ஒரே அடி அடிக்க பகாசுரன் தரையில் விழுந்தான். அவன் நெஞ்சின் மேல் நின்று மிதித்து அவனை கொன்றான். பகாசுரன் இறந்ததும் ஏக சக்கரா நகர மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பாண்டவர்கள் ஏக சக்கராவில் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். அவர்கள் வேத பாடங்களை பற்றி படிப்பதில் நாட்களை கழித்தனர். ஓர் நாள் வேதவியாசர் பாண்டவர்களை சந்தித்தார். நீங்கள் பாஞ்சால தேசத்துக்கு செல்லுங்கள். அங்கே இளவரசி திரௌபதியின் சுயம்வர திருமணம் நடக்கவிருக்கிறது. அதில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். கௌரவர்களை அழிப்பதற்காகவே பிறந்த திரௌபதியை நீங்கள் அடைய வேண்டும். அப்படியென்றால் நாம் உடனே அங்கு செல்வோம். அன்றிரவு அனைவரும் அர்ஜுனன் கூறியபடி புறப்பட்டார்கள். அவர்கள் கங்கை நதிக்கரையை அடையும் பொழுது அந்த நேரம் காந்தர்வ மன்னன் அங்கபர்ணாவும் அவன் மனைவியும் ஆற்றில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பாண்டவர்களை பார்த்தனர். இந்த இடத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு என்ன தைரியம்? கங்கை நதி கந்தர்வர்களுக்குத்தான் சொந்தம் என்று உங்களுக்கு தெரியாதா? பலமிழந்தவர்கள் வேண்டுமானால் உன் பேச்சை கேட்பார்கள். ஆனால் எங்களுக்கு உன்னை எதிர்ப்பதற்கு தேவையான பலம் இருக்கிறது. அர்ஜுனனின் வார்த்தைகள் அங்கபர்ணாவை கோபப்பட வைத்தது. அங்கபர்ணா மரண அம்புகளை தொடுக்க ஆரம்பித்தான். அது மிகப்பெரிய போரானது. குந்தி காந்தர்வ அரசனை விட்டுவிடும்படி அர்ஜுனனை கேட்டுக்கொண்டாள். அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அங்கபர்ணா அர்ஜுனனுக்கு சகினி என்ற தனி சக்தியை அளித்தான். பின்பு பாண்டவர்கள் தௌமியா முனிவர் ஆசிரமத்தை அடைகின்றனர். நீங்கள் குலகுரு பொறுப்பை ஏற்று இந்த பாஞ்சால தேசத்தில் எங்களுடனேயே இருக்க வேண்டும். தௌமியா அவர்களுடைய குருவாக தன்னை ஏற்றுக்கொண்டதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அதோடு சுயம்பரத்திற்கும் போனார். பாண்டவர்கள் குந்தி மற்றும் தௌமியாவுடன் நகரை அடைந்தார்கள். நகரம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. பல அரசர்களும் இளவரசர்களும் அந்த வைபவத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்களில் கிருஷ்ணாவும் பலராமனும் இருந்தார்கள். அந்த அரங்கத்தில் இருந்த அத்துணை இளவரசர்களும் தயாரானார்கள். பாண்டவர்கள் பிராமணர்களிடையே இருந்தார்கள்.
திரௌபதி கையில் மாலையுடன் நின்று கொண்டிருந்தாள். திரௌபதியின் சகோதரன் திருஷ்டத்யுமன் வெளியே வந்தான். அந்த அரங்கத்தின் உயரத்தில் ஒரு சுழல் தட்டு வைக்கப்பட்டுள்ளது. இளவரசர்களே, கவனியுங்கள், இது வில், இவைகள் அம்புகள். மிக வேகமாக சுழலும் மேலே பொருத்தியிருக்கும் விசையுடைய சக்கரத்தின் மத்தியில் நிலையில்லாமல் சுழன்று கொண்டிருக்கும் மீனாகிய இலக்கு இது. அந்த மீனின் கண்களில் படும்படியாக யார் கனையெய்வாரோ அவருக்கே எனது தங்கை திரௌபதி உரியவளாவாள். பல மன்னர்களும் இளவரசர்களும் இலக்கை அடைய முயற்சி எடுத்தனர். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட வெற்றி பெறவில்லை. அவர்களது தோல்வியைக் கண்ட கர்ணன் தனது கணையில் ரோஜா மலரை வைத்து தொடுக்க ஆரம்பித்தான். அப்பொழுது, நான் ஒரு தேரோட்டி மகனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். அதை கேட்ட கர்ணன் கோபத்தோடு வில்லை கீழே போட்டுவிட்டு பின்னோக்கிச் சென்றான். அதன் பிறகு எல்லா அரசர்களும் இளவரசர்களும் தோல்வியுற்றனர். அப்பொழுது பிராமணர்களிடையே இருந்த அர்ஜுனன் எழுந்தான். இந்த இளைஞனை பார்த்தால் வெற்றி அடைவான் என்று தெரிகிறது. வல்லமை கொண்ட சத்திரியர்களே தோல்வியடையும் போது எவ்வாறு ஒரு பிராமணன் வில்லை கையாள முடியும்? அர்ஜுனன் தன் வில்லை எடுத்து தொடுத்தான். பின் ஐந்து கணைகளை பொருத்தி குறிப்பார்த்து இடைவாயிலாக இலக்கை அடைந்தான். அரசர்கள் வேப்படைந்தனர். பிராமணர்கள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டனர். மன்னர்கள் ஆயுதங்களை எடுத்து பாண்டவர்களை தாக்க தொடங்கினார்கள். அர்ஜுனனும் பீமனும் அவர்களுக்கு நிகராக சண்டையிட்டனர். கடைசியாக அரசர்கள் அனைவரும் தோல்வியடைந்து அவரவர் அரசவைக்கு திரும்பினார்கள். பாண்டவர்கள் திரௌபதியை அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். குந்தி வீட்டின் உள்ளே அமர்ந்திருக்கிறாள். அம்மா, நாங்கள் வெற்றியடைந்தோம். விலை மதிக்க முடியாத ரத்தினத்துடன் வந்திருக்கிறோம். அவர்களை பார்க்காமலேயே, புத்திரர்களே, நல்லது செய்தீர்கள், உங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அதன் பிறகுதான் குந்தி திரௌபதியை பார்த்தாள். ஐயோ, என் வார்த்தைகள் எப்படி உண்மையாகும்? சொல் தர்மபுத்திரரே. அர்ஜுனா, திரௌபதி உன்னால் தான் கிடைத்தாள். ஆகையால் நீ அவளை திருமணம் செய்து கொள்வதுதான் சரியானது. நீதான் மூத்தவன், உனக்குத்தான் முதலில் திருமணம், பின் பீமா, பிறகு நகுலன், சகாதேவன். இதை யோசனை செய்து எது சரியோ அதை செய். யுதிஷ்டர் சிறிது யோசனைக்கு பின், நமது குரு வேதவியாசர் திரௌபதி நாம் ஐவருக்கும் மனைவியாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அவர் சொற்படி திரௌபதி நம் ஐவருக்கும் மனைவியாக இருக்க வேண்டும். சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்க கிருஷ்ணனும் பலராமனும் அங்கு வந்து குந்திக்கு மரியாதை செலுத்தினார்கள். அரசர் திரௌபதி பாண்டவரை பற்றி கேள்விப்பட்டு அவரது ஆட்சிக்குட்பட்ட நாட்டிற்கு அழைத்தான். குந்தியின் சொற்படி அவருடைய மகள் திரௌபதியை பாண்டவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். ஒவ்வொரு இளவரசருக்கும் தங்கம், தேர், யானைகளும் பரிசாக கொடுத்தான். பாண்டுவின் மைந்தர்கள் இப்பொழுது நல்ல நிலையிலும் வசதியாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் மகிழ்ச்சியாக பாஞ்சால தேசத்தில் வாழ்ந்து வந்தனர். பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திற்கு திருப்பி அழைக்கப்பட்டனர். திரௌபதியை பாண்டவர் திருமணம் செய்த செய்தி அஸ்தினாபுரம் எங்கும் பரவியது. இதனால் துரியோதனன் மிகவும் வருத்தம் அடைந்தான். கர்ணன் அவன் பக்கம் சார்ந்திருந்தான். நாம் அவர்களை தாக்க வேண்டும். நம் பலத்தை பயன்படுத்தி பாண்டவரை சிறைபிடிப்போம். கிருஷ்ணர் அவர்களுடைய நண்பர். ஆகையால் பாண்டவர்களை தோற்கடிப்பதோ அழிப்பதோ முடியாத விஷயம். அவர்களை அழிக்க நீங்கள் முயற்சித்தால் அது உங்களையே அழித்துவிடும். திருதராஷ்டர் இதற்கு சம்மதம் தெரிவித்தார். விதுரர், நீ சென்று பாண்டவர்களையும் அவர்கள் தாயையும் திரௌபதியையும் அனைத்து மரியாதையுடன் அழைத்து வா. கட்டளைக்கு உட்பட்டு விதுரர் விலையுறந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டு பாஞ்சாலத்திற்கு சென்று பரிசாக கொடுத்தார். பாண்டவர்கள் விதுரரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். விதுரர் தான் வந்த அவசியத்தை அவர்களிடம் கூறினார். தர்மபுத்திரன் கிருஷ்ணனுடனும் தன் மாமனார் திரௌபத்துடனும் விவாதித்தார். நீ போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால்
நீ என்ன செய்ய வேண்டும் என்று திரௌபதி சொல்லுவார். ஏனென்றால் அவருக்குத்தான் எது சரி எது தவறு என்று தெரியும். ஆகையால் திரௌபத் கிருஷ்ணா குந்தி இவர்களின் அனுமதியை பெற்று பாண்டவர்கள் திரௌபதியுடன் அஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டனர். அஸ்தினாபுரத்தில் பாண்டவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நீங்கள் பத்திரமாக இருப்பதால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது உங்களுக்கு என் ஆட்சிக்கு உட்பட்ட பாதி நாட்டை அளிக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு காந்தவ பிரசத்தில் வாழ வேண்டும். உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். அவர்கள் காந்தர்வ பிரஸ்தாவை அடைந்தனர். அந்த இடம் ஒரு அடர்ந்த காடு. பாண்டவர்கள் வேதவியாசரின் போதனைப்படி அந்த இடத்தில் ஒரு அரண்மனை கட்டுவதற்கு திட்டம் தீட்டினார்கள். அவர்களின் நகரம் பெரிய சுவர்கள், அகலமான சாலை, தோட்டங்கள், பள்ளிகள், நீர்த்தொட்டிகள் ஆகிய அனைத்து வசதிகளுடனும் அமைக்கப்பட்டது. பாண்டவர்கள் புதிய நகரத்திற்கு இந்திரபிரஸ்தா என்று பெயர் சூட்டி அங்கு ஆட்சி செய்தனர். பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியை மணந்தபொழுது நாரத முனிவர் அவர்களுக்காக ஒரு சட்டம் அமைத்தார். அது என்னவென்றால், எந்த ஒரு பாண்டவராவது திரௌபதியின் அறையில் தனிமையில் சந்திக்கும் பொழுது வேறு எந்த ஒரு சகோதரனும் அறையினுக்குள் நுழையக்கூடாது. அப்படி யாராவது இந்த சட்டத்தை மீறினால் அவர்கள் 12 வருடங்கள் நகரை விட்டு நாடு கடத்தப்பட வேண்டும். பாண்டவர்கள் அனைவரும் இந்த சட்டத்தை கடைபிடிப்பதாக ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் ஒரு நாள் அர்ஜுனன் இந்த சட்டத்தை மீறிவிட்டான். அதனால் அவன் நாடு கடத்தப்பட்டான். அந்த காலகட்டத்தில் அவன் பல புனித இடங்களுக்கு சென்றான். கலிங்க நாடு வழியாக பயணம் செய்யும் பொழுது சித்ராவின் மகள் சித்ராங்கதாவை சந்தித்தான். அவன் அவளை திருமணம் செய்து கொண்டான். அவர்களுக்கு பத்ருவாசன் என்று ஒரு மகன் பிறந்தான். அடுத்ததாக அர்ஜுனனின் பயணத்தில் ஸ்ரீகிருஷ்ணனை சந்தித்தான். அங்கிருந்து இருவரும் துவாரகாவுக்கு சென்றனர். அங்கு அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனின் தங்கை சுபத்ராவை மணந்து கொண்டான். ஆனால் சுபத்ரா துரியோதனை மனம் முடிக்க முடிவு செய்யப்பட்டது. அவருடைய 12 வருட கால நாடு கடத்தலுக்கான பின் அர்ஜுனன் சுபத்ராவை இந்திரபிரஸ்தாவுக்கு அழைத்து வந்தான். சுபத்ரா ஒரு புத்திசாலி குழந்தையை பெற்றுக் கொடுத்தாள். அவனுடைய பெயர் அபிமன்யு. அபிமன்யு தன் தந்தைக்கும் மாமன்களுக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் விருப்பத்திற்குரியவனாக வளர்ந்தான். அதே நேரம் 5 பாண்டவ சகோதரர்களிடமிருந்து திரௌபதிக்கு 5 குழந்தைகள் பிறந்தன. நாரதரின் யோசனைப்படி பாண்டவர்கள் ராஜசூய யாகம் நடத்த தயாரானார்கள். அதற்கு சாரசந்தனுவும் சிசுபாலனும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். கிருஷ்ணர், அர்ஜுனன், பீமன் மூவரும் சாரசந்தனுவை சந்தித்து ராஜசூய யாகத்திற்கு அழைக்கச் சென்றார்கள். அவன் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் வேறு வழியில்லாமல் அவர்கள் அவனை மல்யுத்தத்திற்கு அழைத்தார்கள். அவன் தன்னுடன் மோதுவதற்கு பீமசேனனை தேர்வு செய்தான். பூமியே நடுநடுங்கும் அளவிற்கு சண்டை நடந்தது. ஒருவருக்கொருவர் எட்டி பிடித்தும் தாக்கியும் கொஞ்சமும் சளைக்காமல் சண்டையிட்டனர். முடிவில் பீமசேனன் சாரசந்தனுவை கொன்றான். அதன் பிறகு ராஜசூய யாகம் தொடங்கியது. கிருஷ்ணனுக்கு முதல் தாம்பூலம் கொடுக்க தர்மபுத்திரர் எண்ணினார். அதற்கு சேதி தேசத்து அரசன் சிசுபாலன் ஒப்புக்கொள்ளவில்லை. பாண்டவரே, பல பெரிய மனிதர்கள் இங்கு இருக்கும் பொழுது எப்படி கிருஷ்ணன் இந்த மரியாதையை ஏற்றுக்கொள்வது? கிருஷ்ணா, நீயும் இதை எப்படி ஏற்றுக்கொள்வாய்? அதற்கு உனக்கு தகுதியும் இல்லை. பெருமதிப்பிற்குரிய மன்னர்கள் அனைவரும் கிருஷ்ணனை வணங்கும் பொழுது அதை நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே. ஆனால் சிசுபாலன் விட்டுக் கொடுக்கவில்லை. பிடிவாதமும் முரட்டுத்தனமுமாக இருந்தான். நான் சவால் விடுகிறேன். கிருஷ்ணரே, என்னுடன் சண்டை போடு. அப்பொழுதுதான் நான் உன்னுடனும் பாண்டவருடனும் தங்க முடியும். நீ 100 தீய செயல்களை செய்யும் வரை உன்னை தண்டிக்க மாட்டேன் என்று உன் அம்மாவுக்கு சத்தியம் செய்து கொடுத்துள்ளேன். நான் இதுவரை சத்தியத்தை பாதுகாத்துள்ளேன். ஆனால் இப்பொழுது உன்னை தண்டிப்பதை தவிர வேறு வழியில்லை. இதை கூறிக்கொண்டே கிருஷ்ணன் தனது சுதர்சன சக்கரத்தை அனுப்புகிறார்.
சக்கரம் சிசுபாலனின் தலையை வெட்டுகிறது. இந்த ஒரு சம்பவம் ராஜசுவையை வெற்றியடை வைக்கிறது. அனைத்து மன்னர்களும் தங்களுடைய நாட்டிற்கு திரும்புகிறார்கள். ஆனால் துரியோதனனும் சகுனியும் சிறிது காலத்திற்கு அங்கேயே தங்கிவிடுகின்றனர். துரியோதனன் பாண்டவர்களோடு இந்திரபிரஸ்தத்தில் தங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பலதரப்பட்ட மாளிகையின் பெருமைகளை பார்த்தான். அப்பொழுது அசுரமாயா யுதிஷ்டருக்காக கட்டப்பட்ட மாளிகையும் பார்த்தான். அர்ஜுனன் ஒருமுறை ஸ்ரீகிருஷ்ணரை அக்னி கடவுளிடம் இருந்து காப்பாற்றியதால் நன்றி கடனுக்காக கட்டப்பட்ட மாளிகையே அசுரமாயா ஆகும். அதை சுற்றி பார்க்கும் பொழுது துரியோதனன் தாமரை குளம் என்று நினைத்து தரையில் காலை வைத்தான். திருதராஷ்டிரனின் மகனே, அது வெறும் தரைதான். அவமானத்தோடு துரியோதனன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பிவிட்டான். அவனது மாமா சகுனி அவனை ஆறுதல் படுத்த முயற்சி செய்தான். என்ன விஷயம் துரியோதனா? நேற்று நீங்கள் பார்க்கவில்லையா எவ்வளவு அழகான வாழ்க்கையை இந்த பாண்டவர்கள் உருவாக்கி விட்டார்கள் என்று? இல்லை மாமா, என்னால் இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. சகுனி துரியோதனன் கூறுவதை ஒப்புக்கொண்டான். யுத்தம் செய்தால்தான் நாம் அந்த பாண்டவர்களை வீழ்த்த முடியும். இல்லை இல்லை, எப்பொழுதுமே அப்படி யோசிக்காதே துரியோதனா. அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். தர்மரை பகடை விளையாட கூப்பிடு. என்ன? தர்மர் நன்றாக பகடை விளையாடுவான். ஆகையால் உன் தந்தை மூலமாக அஸ்தினாபுரத்துக்கு அழைப்பு விடு. மற்றதை என்னிடம் விட்டுவிடு. சகுனி பகடை விளையாட்டில் ஏமாற்றுவதில் வல்லவன். துரியோதனனுக்கு இது தெரியும். ஆகையினால் அவன் தன் தந்தையிடம் சென்றான். மகாராஜா, தயவு செய்து தர்மபுத்திரனை பகடை விளையாட வரச் சொல்லுங்கள். முதலில் நாம் புத்திசாலி விதுரரிடம் இதை பற்றி கேட்போம். விதுரர் இதை கேட்டவுடன் அதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதாக உணர்ந்தார். மகாராஜா, இதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. இது உங்கள் பிள்ளைகளுக்கும் பாண்டுவின் பிள்ளைகளுக்கும் இடையே கருத்து வேறுபாட்டை உருவாக்கும். திருதராஷ்டிரன் விதுரரின் சொல்லில் உண்மையை உணர்ந்தார். இருந்தாலும் தன் பிள்ளைகளின் மேல் உள்ள அன்பு அதனை மீறச் செய்தது. பிறகு அவர் யுதிஷ்டரை பகடை விளையாட்டிற்கு அழைப்பு விடுத்தார். அழைப்பின் நோக்கத்தில் ஏதோ தவறுகள் இருப்பதை பாண்டவர்கள் புரிந்து கொண்டனர். இதில் ஏதோ சூழ்ச்சி திட்டம் இருக்கிறது. நாம் இதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. நான் மன்னர் திருதராஷ்டரை அவமதிக்க விரும்பவில்லை. அதனால் நாம் போகலாம். மறுநாள் பாண்டவர்கள் திரௌபதி மற்றும் சிலர் அஸ்தினாபுரத்தை அடைந்தனர். அவர்கள் சூதாட்ட அறைக்குள் நுழைந்தனர். அந்த அறையில் பெரியவர்களான திருதராஷ்டிரர், துரோணர், பீஷ்மர், விதுரர் போன்றவர்கள் அமர்ந்திருந்தனர். விளையாட்டு ஆரம்பித்தது. இந்த விளையாட்டில் அடமானமாக என் செல்வத்தை வைக்கிறேன். என் மாமா சகுனி எனக்காக ஆடுவார். நீ ஜெயித்தால் இது உன்னுடையது. நானும் என் செல்வத்தை என் சார்பாக வைக்கிறேன். பகடை உருட்டப்பட்டது. சகுனி அவனுடைய தவறான தந்திரங்களை பயன்படுத்தினான். அடுத்த கட்டத்தில் ஆஹா, நான் ஜெயித்து விட்டேன். துரியோதனா, இப்போது என் தேரையும் என் போர் யானைகளையும் அடமானமாக வைக்கிறேன். யுதிஷ்டர் தன் பணிப்பெண்கள், படை வீரர்கள் மற்றும் தனது அனைத்து செல்வங்களையும் அடமானம் வைக்கின்றார். ஒவ்வொரு முறையும் சகுனி தவறான ஆட்டம் ஆடுகின்றான். பார், நான் ஜெயித்து விட்டேன். இப்போது நான் பலமான ஆயுதங்களை உடைய நகுலனை அடமானமாக வைக்கிறேன். அதுவும் எனக்குத்தான். இப்போது சகாதேவனை அடமானமாக வைக்கிறேன். பார், நான் ஜெயித்து விட்டேன். இப்பொழுது அர்ஜுனன். என்னுடைய நண்பனே, நீ இழந்தாய். இப்பொழுது பீமன். நீ உன் செல்வம் அனைத்தையும் இழந்தாய். உன் சகோதரர்களையும் உன் நாட்டையும் இழந்தாய். இப்போது உன்னிடம் என்ன இருக்கிறது அடமானம் வைக்க? நான் இப்பொழுது என்னையே வைக்கிறேன். என்னை இழந்தால் நான் உனக்கு பணிவிடை செய்கிறேன். மறுபடியும் நான் ஜெயித்து விட்டேன். உன்னிடம் உன் அன்பு மனைவிதான் மீதி இருக்கிறது. திரௌபதியை அடமானம் வை. முடிவில்
எங்களுடைய மனைவி திரௌபதியை அடமானமாக வைத்து விளையாடுகிறேன். நான் மறுபடியும் ஜெயித்து விட்டேன். சகுனி மகிழ்ச்சியில் துள்ளி குளிக்கின்றான். இவ்வாறு பாண்டவர்களும் திரௌபதியும் கௌரவர்களுக்கு அடிமையானார்கள். துச்சாதனன் திரௌபதியின் கூதலை பிடித்து இழுத்து தன்னுடைய இடத்திற்கு கொண்டு செல்கின்றான். துஷ்காசனா, பாண்டவர்கள் மற்றும் திரௌபதியின் துகிலை ஊத்திவிடு. இந்த வார்த்தையை கேட்டவுடன் பாண்டவர்கள் தங்கள் உடைகளை களைந்துவிட்டனர். துச்சாதனன் திரௌபதியை துகில் உரிய ஆரம்பிக்கின்றான். திரௌபதிக்கு தன் கணவர்களால் தனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று தெரிந்து அவள் கிருஷ்ணனை தியானித்தாள். பரமாத்மா, கிருஷ்ணா, என்னை இந்த அவமானத்திலிருந்து காப்பாற்று கிருஷ்ணா. துச்சாதனன் திரௌபதியின் துணிகளை இழுக்க ஆரம்பிக்கின்றான். ஆனால் ஆடை வந்து கொண்டே இருந்தது. நேரம் கடந்தது. திரௌபதியின் உடம்பிலிருந்து களையப்பட்ட துணிகள் ஒரு மலை போன்று தரையில் கிடந்தது. கௌரவரின் கேவலமான இந்த செயலால் துரோணர் போன்றோர் குனிந்த தலையோடு நிற்க, எப்படியோ காந்தாரி திரௌபதிக்கு இரக்கம் காட்டி தன் கணவனிடம் இந்த தவறான ஆட்டத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொள்ள, திருதராஷ்டிரன் துரியோதனிடம் எல்லாவற்றையும் நிறுத்தும்படி கூற பாண்டவர்கள் வெளியேற அனுமதிக்கின்றான். வெளியேறும் முன், உன்னால் அவிழ்ந்த என் கோதலை உன் ரத்தத்துளி தடவாமல் நான் முடிய மாட்டேன். திரௌபதி, உன்னுடைய சத்தியத்தை நான் முடிக்கிறேன். சூழ்ச்சிக்கார துரியோதனின் கால் தொடை என் கைகளால் தூள் தூளாகப் போகிறது. பாண்டவர்களுக்கு கோபத்தை வரவழைக்க துரியோதனன் திரௌபதியை தன் தொடையில் அமரச் சொல்லி கேட்கின்றான். பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தை விட்டு செல்கின்றனர். அதனால் துரியோதனன் வெறுப்படைந்தான். தன் பெற்றோரிடம் கோபம் கொள்கின்றான். அவன் தன் தந்தையிடம் இன்னொரு ஆட்டத்திற்கு பாண்டவர்களை அழைக்கும்படி கூறுகின்றான். அவனுடைய திருப்திக்காக திருதராஷ்டிரன் பாண்டவர்களை இன்னொரு முறை பகடை ஆட்டத்திற்கு அழைக்கின்றான். யுதிஷ்டர் பயமின்றி அழைப்பின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டு ஒப்புக்கொள்கின்றார். பெரியோரின் ஆசைப்படி அடுத்த நாள் ஆட்டம் ஆரம்பித்தது. தர்மபுத்திரரே, இந்த முறை ஒரே ஒரு ஆட்டம்தான். ஆனால் ஒரு நிபந்தனை. இதில் தோற்றால் நீங்கள் பாண்டவர்கள் அனைவரும் மரத்தோலை ஆடையாக உடுத்தி 12 வருடங்கள் நாடு கடக்க வேண்டும். முடிவில் ஒரு வருடத்துக்கு நீங்கள் யார் என்று தெரியாத வேடத்தில் இருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் உங்களை யாராவது அடையாளம் தெரிந்தால் அடுத்து மீண்டும் 12 வருடங்கள் நாடு கடக்க வேண்டும். யுதிஷ்டர் இதற்கு ஒப்புக்கொள்ள மறுமுறை பகடை உருட்டப்படுகிறது. இங்கே இது விழ, மீண்டும் நானே ஜெயித்தேன். பாண்டவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள். அவர்கள் மரத்தோலை ஆடையாக உடுத்திக் கொண்டு நாடு கடக்க புறப்பட்டனர். தர்மரே, குந்தி வயதாகி உடல்நலம் குன்றியிருப்பதால் அவர் என் வீட்டிலேயே இருக்கட்டும். மரியாதை நிமித்தமாக நானே சிகிச்சை அளிக்கிறேன். இதற்கு தர்மபுத்திரர் ஒப்புக்கொள்கின்றார். பாண்டவரும் திரௌபதியும் அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறுகின்றனர். திருஷ்டத்யுமன் திரௌபதியின் சகோதரன் தன் மருமகன்களை பாஞ்சால நகரத்தில் வைத்துக் கொள்கின்றான். ஸ்ரீகிருஷ்ணர் சுபத்ராவையும் அபிமன்யுவையும் தன்னுடன் வைத்துக் கொள்ள ஏற்பாடு செய்கின்றார். பாண்டவர்கள் காட்டுக்கு சென்று விட்டனர். ஒரு குடிசையை எழுப்பி அதில் தங்கினார்கள். பழங்களையும் வேர்களையும் காட்டில் கிடைப்பதை உணவாக உட்கொண்டனர். நாட்கள் ஓடியது. அரசர்கள், முனிவர்கள், நகர மக்கள், கடவுள் கிருஷ்ணர் அனைவரும் காட்டில் பாண்டவர்களை சந்தித்தார்கள். பாண்டவர்கள் அடுத்து துவைத்தவனம் எனும் காட்டில் அடுத்த 12 வருடங்களை கடக்க புறப்பட்டார்கள். ஓர் நாள் மாலை பாண்டவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திரௌபதி யுதிஷ்டரிடம் கூறுகின்றாள். எப்படி நயவஞ்சகன் துரியோதனன் நம்மை எல்லாவற்றையும் இழக்கச் செய்தான்? உங்களுக்கு கௌரவர் மீது கோபம் வரவில்லையா? சொல்லுங்கள். மன்னிக்கும் திறன், அஹிம்சை ஆகிய இவை ஒரு பெரிய மனிதனின் நற்குணங்களாகும். அதனால் நான் அந்த வழியை பின்பற்றுகிறேன். எனக்கு புரியவில்லை அண்ணா, ஏன் கௌரவரை தாக்கி நமது நாட்டை நாம் மீட்கக்கூடாது? அவை எல்லாம் சட்டப்படி நம்முடையதுதானே. எதிரிகளின் பலத்தை குறைத்து எடை போடக்கூடாது பீமா. அவர்களிடம் எல்லா வகையான ஆயுதங்களும் உள்ளன. அவர்களுக்கு நிகரான சக்தி இல்லாமல் அவர்களை எதிர்கொள்ள முடியாது.
அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் நேரம் வேதவியாசர் அவர்களை சந்திக்கின்றார். உங்களின் கவலை எனக்கு புரிகிறது. தர்மரே, அர்ஜுனன் கடவுள் இந்திரன் மற்றும் சிவபெருமானிடமிருந்து முதலில் அஸ்திரங்களை பெற வேண்டும். அவைகள் இந்திரநீல் மலையில் இருக்கிறது. இந்த ஆயுதங்களால் மட்டும்தான் கௌரவர்களை ஜெயிக்க முடியும். மா முனிவரின் வார்த்தையை மதித்து அர்ஜுனன் உடனடியாக இந்திரநீலுக்கு புறப்பட்டான். அவன் இந்திரனை வேண்டி தவமிருக்க இந்திரன் அவன் முன்னால் தோன்றினார். நான் கடவுள் இந்திரன். நீ என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாய் அர்ஜுனா? இறைவா, தங்களிடமிருந்து இறையருள் ஆயுதம் பெறவே நான் வந்தேன். தயவு செய்து அதை எனக்கு கொடுங்கள். குழந்தாய், நீ சிவனை நாடு. அதற்கு பிறகுதான் நீ விரும்பும் ஆயுதத்தை என்னால் கொடுக்க முடியும். அதைத் தொடர்ந்து அர்ஜுனன் புது தவத்தை மேற்கொள்ள அப்பொழுது காட்டு மிருகம் ஒன்று அர்ஜுனன் எதிரே நோக்கி வர அர்ஜுனன் சற்றென்று அங்கு வந்த பன்றியின் மீது அம்பை எய்தான். அதே சூழலில் காட்டுவாசியான கீராத் என்பவனும் அதே பன்றி மீது அம்பை எய்தான். அந்த வேடன் வேறு யாரும் அல்ல, சிவபெருமான் தான். அந்த வேடன் வேடம் பூண்டு அர்ஜுனனை சோதிக்க வந்திருந்தார். இரண்டு அம்புகளும் பன்றியின் மீது பாய்ந்து அந்த பன்றி இறந்து விடுகிறது. யார் நீ? நான் அம்பு எய்த பிறகு நீ ஏன் அந்த பன்றியின் மீது அம்பு எய்தாய்? சிறியவனே, நாங்கள் காட்டுவாசிகள். அதோடு நான் தான் முதலில் குறிவைத்தேன். என்னுடைய அம்பு பாய்ந்துதான் இது இறந்தது. இருவரும் கடும் விவாதம் செய்தனர். நீ அதிகமாக பேசிவிட்டாய். உன்னை உயிரோடு விடமாட்டேன். வேடனின் வார்த்தை கோபத்தை உருவாக்கியது. அர்ஜுனன் தன்னுடைய அம்பை எய்ய ஆரம்பிக்கின்றான். ஆனால் வேடன் சுலபமாக எந்த காயமும் இன்றி அவனிடமிருந்து தப்பித்து விட்டான். என்னுடைய தாக்குதலுக்கு சிவபெருமானைத் தவிர வேறு யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இறைவன் சிவபெருமான் அர்ஜுனனின் துணிச்சலையும் திறமையையும் அனுபவத்தையும் பாராட்டி அவர் தன்னை வெளிக்காட்டிக் கொள்கின்றார். நீ எனக்கு நிகரான சக்தியானவன், வீரமுடையவன் என்று இன்று நிரூபித்து விட்டாய். நான் உனக்கு அன்பு பரிசாக பசுபஸ்திரத்தை தருகிறேன். இவ்வாறு அர்ஜுனன் இறையருள் ஆயுதத்தை பெற்றான். சிறிது காலம் அவன் இந்திரலோகத்தில் தங்கியிருந்தான். அங்கு கலை, பாடல், ஆடல் போன்றவற்றை காந்தர்வா என்று அழைக்கப்பட்ட சித்ராசான் மூலமாக கற்றான். எஞ்சியிருக்கின்ற பாண்டவர்கள் அதே நேரம் கன்னியாக்கா என்ற காட்டிற்கு சென்று தங்கினார்கள். அவர்கள் அநேக இடங்களுக்கு சென்றார்கள். அவர்கள் செல்கின்ற வழிகளில் பத்ரி, கேதார் இவைகளும் அடங்கும். வழியில் திரௌபதி வித்தியாசமான ஒரு தாமரை மலரை பார்க்கின்றாள். பீமரே, எனக்காக இன்றும் கொஞ்சம் மலர் கொண்டு வருவீர்களா? பீமன் அதற்காக புறப்பட்டு மலரை தேடி அலைய பீமன் சென்ற வழியில் நீளமான வாளை உடைய ஒரு குரங்கு அவனுடைய வழியை மறித்து நிற்கின்றது. ஏய், எனக்கு வழிவிடு. என் வாளை தூக்கி ஒரு பக்கமாக வைத்து விட்டு செல். என் ஒரு கையாலேயே உன் வாளை தூக்கி வைக்க முடியும். ஆனால் எதிர்பாராத விதமாக பீமனால் ஒரு சிறு பகுதியை கூட அசைக்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கின்றான். கடைசியில் நான் உன்னை வணங்குகிறேன். தயவு செய்து நீ யார் என்று சொல். ஐயோ பீமா, நான் உன் சகோதரன் அனுமன். அதை கேட்டதும் தான் அதிக சக்தி பெற்றதாக எண்ணி பீமன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். நான் அர்ஜுனனின் போர்க்கொடியில் சின்னமாக இருந்து எதிரிகளின் இதயத்தில் பயத்தை உருவாக்கப் போகிறேன். இப்போது இந்த பாதை வழியாக சென்றால் நீ தேடி வந்த மலர்கள் உனக்கு கிடைக்கும். பீமன் அந்த வழியாக சென்று ஒரு குளத்தில் தாமரை கிடப்பதை கண்டுகொள்கின்றான். அந்த குளம் சில கொடிய உருவங்களால் பாதுகாக்கப்படுகிறது. பீமன் அவர்களை கண்டுபிடித்து அத்தனை பேரையும் அழித்து விடுகின்றான். அனைத்தையும் கேள்விப்பட்டு குபேரர் நேரில் வருகின்றார். பீமனிடம் இந்த குளத்தில் உள்ள தாமரை அனைத்தும் உனக்கே சொந்தம் என்கின்றார். பாண்டவர்கள் காட்டில் வாழ்ந்த காலத்தில் யுதிஷ்டருக்கு ஒரு நாள் நன்றாக தாகம் எடுத்தது. நகுலனை தண்ணீர் எடுத்து வர அனுப்பினார். அவன் குளத்தின் அருகே சென்றான். நகுலன் குளத்தை பார்த்ததும்
ஒரு குரலை கேட்கின்றான். நெல், இந்த குளம் என்னுடையது. முதலில் என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு தண்ணீர் குடி. ஆனால் நகுலன் அந்த குரலை கவனிக்காமல் தண்ணீரை குடித்து விடுகின்றான். உடனடியாக மயக்கம் அடைகின்றான். சகாதேவா, வெகு நேரமாகியும் நகுலன் இன்னும் வரவில்லை. சீக்கிரம் அவனை அழைத்து வா. ஆனால் சகாதேவனும் அதே வழியில் சென்றதால் அதே வீதியை சந்தித்தான். பிறகு அர்ஜுனனும் பீமனும் வந்தார்கள். இறுதியில் யுதிஷ்டரும் குளத்திற்கு வந்தார். அவருடைய சகோதரர்கள் அங்கே மயங்கி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அப்பொழுது அதே குரல் ஒலித்தது. அதைத் தொடர்ந்து அந்த அரக்கனும் தோன்றினான். இந்த குளம் என் வசம் உள்ளது. என் கேள்விக்கு நீ பதில் சொல்லிவிட்டால் நீ தண்ணீரை குடிக்கலாம். அதோடு உன் சகோதரர்கள் உயிர் பெற்று வருவார்கள். யுதிஷ்டர் ஒப்புக்கொள்கின்றார். அரக்கன் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான். பூமியை விட பெரியது எது? பெற்ற தாய். மலைகளை விட பெரியது என்ன? தந்தை. எண்ணங்களை விட வேகமானது எது? நம் மனது. இப்படி அரக்கன் பல்வேறு கேள்விகளை கேட்க யுதிஷ்டரும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கின்றார். அரக்கன் யுதிஷ்டரின் பதில்களால் மகிழ்ச்சி அடைகின்றார். மயக்க நிலையில் கிடந்த நான்கு பாண்டவர்களையும் உயிர் பெறச் செய்கின்றார். அந்த அரக்கன் உருவில் இருந்தது உண்மையில் கடவுள் யமதர்மராஜன். தர்மபுத்திரா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். 12 வருடங்கள் அடர்ந்த காட்டிலேயே வாழ்ந்தோம். இது 13வது ஆண்டு. எங்களை யார் என்று அடையாளம் யாரும் கண்டு கொள்ளக்கூடாது. அப்படியே ஆகட்டும். பாண்டவர்களையும் அவர்களுடைய முயற்சிகளையும் தோற்கடிக்கும் பொருட்டு துரியோதனன் எல்லா பக்கமும் ஒற்றர்களை அனுப்பினான். அப்பொழுது அவன் கீச்சாக்கின் மரணத்தை கேள்விப்பட்டான். அதை செய்தது பீமன்தான் என்றும் பாண்டவர்கள் விராட் நகரில்தான் இருக்கிறார்கள் என்றும் எண்ணினான். அவனுக்கு சாதகமாக விராட நகரத்தின் அருகில் உள்ள நகரத்தை ஆண்டு வந்த சுசர்மா அரசன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முற்பட்டு துரியோதனனோடு கைகோர்த்தார். அவர் துரியோதனனை சந்தித்து, கௌரவ அரசரே, நம் வீரத்தை பயன்படுத்தி அவர்களுடைய செல்வத்தை அபகரித்துக் கொள்ளலாம். தயவு செய்து இந்த விஷயத்தில் எனக்கு உதவியாக இருங்கள். இது சாதகமான ஒன்றுதான். பாண்டவர்கள் அங்கேயே மறைந்திருந்தாலும் கூட நம்மை சந்திக்க முடியாது. அவர்கள் பலமிழந்தவர்கள். படைபலமும் அவர்களிடம் இல்லை. அதன்படி ஒரு பெரிய போர் மூண்டது. கர்ணன் சுசர்மாவுக்கு உதவி செய்தார். விராட நகரத்தின் மன்னன் விராத் அந்த போரில் மிகுந்த கவலை அடைந்தார். ஒருபுறம் சுசர்மாவின் படைகள் அவரை சூழ்ந்து கொண்டது. பீமா, நீ சென்று மன்னர் வீராத்துக்கு பாதுகாப்பு கொடு. அவருடைய நாட்டில் நமக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பீமன் ஒரு பெரிய போரை நடத்தி மகாராஜா வீராத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான். அதே நேரத்தில் பீஷ்மர், துரோணர், கர்ணன் விராட நகரத்தை மறுபக்கம் இருந்து தாக்கினார்கள். விராதின் மகன் உத்தர் இந்த போரில் தானும் பங்கு கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். அதனால் ஒரு நல்ல திறமையான தேரோட்டி தன்னுடன் வர வேண்டும் என்று விரும்பினான். அர்ஜுனன் இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்துக்கொண்டிருந்தான். அவன் பெண் வேடத்தில் தேரோட்டியாக யுத்தத்திற்கு வந்தான். அர்ஜுனனின் வருகையால் யுத்தம் கடுமையாக இருந்தது. ஆகையால் கௌரவர்கள் திண்டாடினார்கள். பெண்ணின் உடையில் இருக்கும் இந்த போர் வீரன் கண்டிப்பாக அர்ஜுனனாகத்தான் இருக்க வேண்டும். அது அர்ஜுனனாக இருந்தால் பாண்டவர்கள் செய்து கொடுத்த சத்தியத்தில் இருந்து தவறிவிட்டார்கள் அல்லவா? அவர்கள் இன்னும் 12 ஆண்டு காலம் நாடு கடக்க வேண்டியதுதான். இல்லை துரியோதனா, 13 வருடங்கள் முடிந்து விட்டன. இப்பொழுது நீ அர்ஜுனனிடம் அமைதியாக போய்விடு. போரை கைவிடு. துரியோதனன் பீஷ்மனின் பேச்சை கேட்க விரும்பாமல் போர் தொடுத்தான். ஆனால் இறுதியில் அவன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். கௌரவர் படை தோல்வியோடு தன் நாட்டிற்கு திரும்பியது. வெற்றிக்கு பிறகு அர்ஜுனன் உத்தர நாட்டிற்கு திரும்பினான். தேரோட்டி பிரம்மமராவினால் உத்தர நாடு வெற்றியடைந்தது. இந்த செய்தியை விரும்பாத மன்னர் கோபத்தில் தாயக்கட்டைகளை எடுத்து வீச அது யுதிஷ்டரின் முகத்தில் விழுந்தது.
ரத்தம் வழிய ஆரம்பித்தது. திரௌபதி அங்கு வந்து அன்போடு ரத்தம் வழிவதை தடுத்து நிறுத்தினாள். அப்பொழுது உத்தர் வந்தான். அவனும் ரிகமலாவின் உதவிதான் வெற்றிக்கு காரணம் என்றான். விராத் மன்னர் வேப்படைந்தார். மாறு வேடத்தில் இருந்த காலகெடு முடிந்ததும் அர்ஜுனன் தன் உண்மையான அடையாளத்தை காண்பித்தான். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். விராத் மன்னா, நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாது. ஒரு வருடம் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக நாங்கள்தான் நன்றி கூற வேண்டும். நம் உறவு வலுப்பெற வேண்டும். எனது மகள் உத்திராவை அர்ஜுனன் திருமணம் செய்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அர்ஜுனன் அதை அப்படியே மறுத்துவிட்டு கூறுகின்றான். மன்னா, நான் அவளை எனது மகளாக கருதுகிறேன். வேண்டுமானால் என்னுடைய மகன் அபிமன்யு அவளை திருமணம் செய்து கொள்ளட்டும். அப்படியே ஆகட்டும். ஆகவே திருமண வைபவங்கள் தடபுடலாக நடந்தன. பாண்டவர்களின் அனைத்து உறவினர்களும் கௌரவர்களும் வந்தார்கள். திருமண வைபவத்திற்கு பிறகு ஒவ்வொருவரும் விவாதத்தை ஆரம்பித்தார்கள். பாண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அபிப்பிராயத்தை கிருஷ்ணர் முன்வைத்தார். துரியோதனன் நம் நாட்டின் பாதியை தர்மருக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக நல்ல அறிவும் ஒழுக்கமும் உள்ள ஒருவரை தூதுவராக அனுப்பலாம். மன்னர் திரௌபத் நம்மை விட அனுபவசாலி, ஆகையால் அவரை தூதுவராக அனுப்பலாம் என்று நினைக்கிறேன். அவர்தான் கௌரவருக்கு பொருத்தமானவராக இருப்பார். இந்த யோசனையை அங்கு வந்திருந்த அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். நாம் போருக்கு தயாராக இருக்க வேண்டும். நமது எல்லா தேவைகளையும் உதவி கேட்டு எல்லோரிடமும் தூது மூலமாக அனுப்புவோம். அதே நேரம் ஒரு அமைதியான பேச்சுவார்த்தைக்கு தூதுவர் மூலமாக முயற்சி செய்து பார்க்கிறேன். ஆகையால் அனைவரும் அவரவர் வீட்டிற்கு திரும்பினார்கள். திரௌபத் அவருடைய தூதுவனை கௌரவரிடம் தூது அனுப்பினான். தூதுவர் கௌரவரை அமைதிப்படுத்த முயற்சித்தார். ஆனால் துரியோதனன் சம்மதம் தெரிவிக்கவில்லை. கர்ணனும் துரியோதனனின் பக்கம்தான் இருந்தான். பீஷ்மரும் துரோணாச்சாரியாரும் திருதராஷ்டிரனும் துரியோதனனுக்கு புரிய வைத்து போரை தவிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் துரியோதனனும் பாண்டவர்களுக்கு ஒரு சிறு துண்டு நிலம் கூட கிடைக்காது என்று தூதுவரை அனுப்பிவிட்டான். தூதுவர் திரும்பி வந்த பிறகு அர்ஜுனன் துவாரகாவுக்கு கிருஷ்ணனின் உதவியை நாடி சென்றான். இதை கேள்விப்பட்டு துரியோதனனும் துவாரகாவுக்கு புறப்பட்டு செல்ல இருவரும் கிருஷ்ணனின் இருப்பிடத்தை அடைந்து போருக்கு உதவி செய்யும்படி கேட்டார்கள். கிருஷ்ணன் இரண்டு திட்டங்களை முன்வைத்தார். அவைகளில் ஒன்று கிருஷ்ணனே நேரில் வருவது அல்லது மிகப்பெரிய படைகளை தருவது. உங்கள் சிறந்த படைகளை கொடுங்கள் கிருஷ்ணரே. நான் தங்களை என் பக்கம் வைத்துக் கொள்கிறேன். நல்லது, உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். துரியோதனன் சென்ற பின்பு, அர்ஜுனா, என்னை ஏன் தேர்வு செய்தாய்? நான் தான் போர் புரிய மாட்டேன் என்று உனக்கு தெரியுமே. எனக்கு நிச்சயமாக தெரியும் கிருஷ்ணா. நீ எங்கள் பக்கம் இருந்தாலே வெற்றி எங்களுக்குத்தான். எப்போதும் நீ எனக்கு தேரோட்டியாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். சரி, நான் உனக்கு தேரோட்டியாகிறேன். இப்படி அர்ஜுனனின் கட்டாயத்தால் கிருஷ்ணன் அவனுக்கே தேரோட்டியானான். அதற்குள் திருதராஷ்டிரன் சஞ்சய்யாவை தனது தூதுவராக யுதிஷ்டிரம் அனுப்பினார். பாண்டவருக்கும் கிருஷ்ணருக்கும் சஞ்சய்யாவுக்கும் நடுவில் நீண்ட நேர விவாதம் தொடர்ந்தது. எங்கள் பாதிப்பையும் அதன் மூலம் நாங்கள் அடைந்த வேதனையும் உங்களுக்கு தெரியும். கௌரவர்களின் செய்கையால் அடைந்த இன்னல்களை எல்லாம் நாங்கள் மறந்துவிட தயாராக இருக்கின்றோம். அமைதியை நாடுகிறோம். ஆனால் துரியோதனன் இந்திரப்பிரஸ்தாவை எங்களுக்கு தர வேண்டும். கௌரவர் சரியானபடி பங்கை கொடுக்கவில்லை என்றால் அமைதி பேச்சை மறந்துவிட வேண்டும். நீங்கள் காட்டிலேயே தொடர்ந்து தங்கிவிடுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகவும் சிறந்தது. இல்லை சஞ்சய்யா, அது முடியாது. கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட வேண்டும். எவ்வளவு நாட்களுக்குத்தான் கௌரவர் இந்திர பிரசாதாவை பாண்டவருக்கு கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பது? சஞ்சய்யா, கிருஷ்ணர் எல்லாம் அறிந்தவர், பாரபட்சம் பார்க்காதவர். அவருடைய எந்த யோசனையாக இருந்தாலும் அதை நான் பின்பற்றுவேன். துரியோதனிடம் பேசுவதற்கு நான் தனிப்பட்ட முறையில் அஸ்திராபுரத்திற்கு போக தயாராக இருக்கிறேன். பாண்டவரால் சஞ்சய்யாவின் யோசனைகள் நிராகரிக்கப்படுகிறது. ஆகையால் அவர் திரும்பினார். திருதராஷ்டிரன் அரசவையில் ஸ்ரீ கிருஷ்ணர் நீதியையும் உண்மையையும் கூறினார்.
சபை முழுவதும் அமைதியோடும் மரியாதையோடும் கவனித்துக் கொண்டிருந்தது. கிருஷ்ணா, உமது பேச்சில் உண்மையும் விவேகமும் இருக்கிறது. ஆனால் நான் என் மகனை தடுக்க முடியாது. தயவு செய்து இந்த விஷயத்தை துரியோதனனுக்கு எடுத்து கூறிவிடுங்கள். ஆகையால் ஸ்ரீ கிருஷ்ணனும் மற்ற பெரியவர்களும் துரியோதனனுக்கு மீண்டும் ஒரு முறை புரிய வைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் துரியோதனனோ அவர்கள் மீது கோபமுற்றான். இதை பார்க்கும்போது உன்னுடைய மனதில் குருகுல வம்சத்தையே அழிக்க திட்டமிட்டு விட்டாய் என்று தெரிகிறது. நீ ஒரு நேர்மையானவனாக இருந்தால் பாண்டவருக்கு உரிமையானதை ஒப்படைத்துவிடு, இல்லை போருக்கு தயாராகிவிடு. ஞாபகம் இருக்கட்டும், இந்த போரினால் அழிவு நிச்சயம். கிருஷ்ணனின் பேச்சை கேட்ட துரியோதனன் அவையை விட்டு வெளியேறினான். அவன் கிருஷ்ணனை கைது செய்வதற்காக சகுனி, கர்ணன் மற்றும் அனைத்து கௌரவர்களோடு இணைந்து திட்டம் போட்டான். சத்யாகிக்கு இந்த திட்டம் தெரிய வந்ததும் அதை கிருஷ்ணனிடம் தெரிவித்தார். துரியோதனன் திரும்பி வந்ததும் கிருஷ்ணர் அந்த திட்டத்தை உடைத்தார். துரியோதனா, நீ தவறு செய்து விட்டாய். நான் தனிமையானவன், எனக்கு பலம் இல்லை என்று நினைத்து விட்டாய். ஸ்ரீ கிருஷ்ணன் அவருடைய சுயரூபத்தை காட்டுகிறார். சபையில் உள்ள அனைவரும் எழுந்து நின்று வியப்படைகிறார்கள். பிறகு அவர் தனது சாதாரண உருவத்திற்கு திரும்புகின்றார். கர்ணா, நீ குந்தியின் மகன். அவள் கன்னியாக இருக்கும் போது நீ அவளுக்கு பிறந்தாய். அந்த வழியில் நீதான் பாண்டவர்களுக்கு முதல்வன். கௌரவர்களை விட்டு வெளியேறு, உன் தம்பிகளோடு சேர்ந்துவிடு. கிருஷ்ணா, நீ சொன்னதையெல்லாம் நான் நம்புகிறேன். ஆனால் அது உண்மையாக இருந்தாலும் கூட இதுவரை என்னை வளர்த்த பெற்றோர் ஆதிரத்தவும் ராதாவும் தான். ஆகையால் அவர்கள்தான் எனக்கு எப்போதும் பெற்றோர்களாக இருப்பார்கள். துரியோதனன் கூட எனக்கு எவ்வளவு மரியாதை கௌரவம் கொடுத்து இந்த அளவுக்கு என்னை உயர்த்தியிருக்கிறான். அவனை விட்டு விடுவது என்பது ஒரு நண்பனை ஏமாற்றி அழிப்பது போன்றதாகும். பிறகு கர்ணன் கிருஷ்ணனை கட்டித் தழுவி நன்றாயிருக்க கூறுகின்றார். கிருஷ்ணன் உபல்யாவை விட்டு வெளியேறுகின்றார். குந்தி கர்ணனை சந்தித்து நடந்தவைகள் எல்லாவற்றையும் கூறி பாண்டவர்களாகிய சகோதரர்களிடம் சேரும்படி மன்றாடுகிறார். என்னுடைய சகோதரர்கள் கௌரவர்கள்தான், அவர்களை என்னால் விட முடியாது. இந்த விவாதத்தை நிறுத்திவிடுங்கள் தாயே. உங்களுடைய எண்ணம் என்ன என்பதை என்னிடம் கூறுங்கள். பாண்டவர்களை அழித்து விடாதே. தர்மர், பீமன், நகுலன், சகாதேவன் இவர்களை நான் கொல்ல மாட்டேன். என்னுடைய லட்சியம் அர்ஜுனன் ஒருவனே, அவன் சாக வேண்டும், இல்லையே நான் சாக வேண்டும். உங்களுக்கு எப்போதும் 5 பிள்ளைகள் தான் தாயே, இப்பொழுது என்னை விட்டுவிடுங்கள். குந்தி மனவேதனையுடன் திரும்பி போய்விடுகிறாள். இப்பொழுது போர் உறுதியானது. கிருஷ்ணன் உபல்யாவை விட்டு பாண்டவர்களிடம் வந்தபோது அவர்களுக்கு வேறு வழியில்லை என்று தெரிவித்தார். அதனால் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடலாம் என்றார். பாண்டவர்கள் படைகளை ஒன்று திரட்டி அவைகளை 7 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பெரிய தலைவர்கள் தலைமையில் அமைத்தார்கள். ஆனால் அவர்கள் படையின் தலைமை தளபதியாக இருந்து வழி நடத்துபவர் யார் என்று விவாதித்தார்கள். கிருஷ்ணா, எங்களுடைய பலமும் பலவீனமும் உனக்கு தெரியும். ஆகையால் படைகளை தலைமை தாங்கி வழி நடத்துபவர் யார் என்று நீங்கள்தான் கூற வேண்டும். நான் அப்படியே ஒப்புக்கொள்கிறேன். அனைத்து தலைவர்களையும் கொண்ட 7 வகை படையை வழிநடத்தும் தலைமை பொறுப்புக்கு திருஷ்டத்யூமனன்தான் தகுதியானவன் என்று நான் நினைக்கிறேன். போரை வழிநடத்தும் தலைவர் யார் என்று கிருஷ்ணர் கூறியவுடன் எல்லோரும் ஆர்வத்தோடு ஒப்புக்கொண்டு போருக்கு தயாராகிவிட்டனர். அதற்குள் கௌரவர் படையில் துரியோதனன் தனது படைகளை 11 பிரிவுகளாக பிரிக்கின்றான். பீஷ்மரை வழிநடத்தும் தலைவராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றான். துரியோதனா, உனக்காக நிச்சயம் நான் சண்டையிடுகிறேன். ஆனால் 2 கட்டளைகள். என் முன்னால் பாண்டவர்களும் சமமானவர்கள்தான். பாண்டவர்களை நான் கொல்ல மாட்டேன். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நான் 10,000 வீரர்களை கொல்வேன். அடுத்து கர்ணன் போர்க்களத்தில் என்னுடன் பங்கு போட வரக்கூடாது. ஒன்று அவன் போராட வேண்டும், இல்லை பீஷ்மர் உயிரோடு இருக்கும் வரை நான் போரிட மாட்டேன். அவருடைய மரணத்திற்கு பின்
நான் அர்ஜுனனை சந்திக்கிறேன். கர்ணன் கோபத்தோடு அவையை விட்டு வெளியேறினான். அதன் பிறகு இரு படைகளும் தயாராயின. இவர்களுக்கு கட்டளைகளும் பிறப்பிக்கப்பட்டது. காலாட்படைகள் காலாட்படைகளுடன் தான் போரிட வேண்டும். யாரேனும் சரணடைந்து விட்டால் அவர்களை கொல்லக்கூடாது என்று பல கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது. அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாள் காலை பீஷ்மர், துரோணர், துரியோதனன், அஸ்வத்தமா மற்றும் வீரமிக்க பல வீரர்கள் அடங்கிய கௌரவர்களின் பலமுடைய படை அணிவகுத்து நின்றது. அதேபோன்று பாண்டவர் படை திருஷ்டத்யூமனின் தலைமையில் அர்ஜுனன், பீமன், வீராத், திரௌபத் மற்றும் சிகண்டியுடன் அணிவகுத்து நின்றது. பீஷ்மர் சங்கை ஊதி போரை ஆரம்பித்து வைத்தார். அர்ஜுனன் போர்க்களத்தில் அவனது நெருங்கிய உறவினர்களையும் ஆசிரியர்களையும் நண்பர்களையும் பார்த்தபொழுது தன் மனதை மாற்றிக்கொள்ள ஆசைப்பட்டான். கிருஷ்ணா, போரில் வெற்றிக்காக என் நண்பர்களையும் உறவினர்களையும் கொல்ல என்னால் முடியாது. அதைவிட திருஷ்டராஷன் மகன் கையாலேயே நான் இறந்து விடுவேன். அர்ஜுனா, என்ன ஆயிற்று உனக்கு? இப்படிப்பட்ட கோழை எண்ணங்கள் இருந்தால் உன்னால் சொர்க்கத்தையோ புகழையோ அடைய முடியாது. ஆனால் எப்படியும் நான் பீஷ்மரோடும் துரோணரோடும் போரிடுவேன். திருத்தராஷ்டிரின் பிள்ளைகளை கொன்ற பின்பு எப்படி நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அர்ஜுனா, நீ ஒரு நேர்மையானவனாக இருப்பதால் இப்படி பேசுகிறாய். துன்பம் தரும் சிந்தனைகளுக்கு இங்கு இடமில்லை. இளைஞனாக இருந்தாலும் வயதானவராக இருந்தாலும் நம் மனம் நம்மையே அழித்துவிடும். அறிவு கூர்மையுள்ள மனிதன் எப்பொழுதும் துன்பத்திலிருந்து விடுபட முடியாது. உடல் சாகும், ஆனால் ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அது வயதான உடம்பிலிருந்து வெளியேறி இளமையான இன்னொரு உடம்புக்குள் ஊடுருவுகிறது. வெற்றி தோல்விகளை நினைத்து எந்த சஞ்சலமும் வேண்டாம். சுகமும் துக்கமும் இன்பமும் துன்பமும் லாபமும் நஷ்டமும் ஒன்று போன்றதுதான். போருக்கு உறுதியாகிவிடு, கடமையை செய். என் மனம் இப்போது தெளிவாகிவிட்டது. நீங்கள் கூறியதை போல் செய்கிறேன். யுதிஷ்டர் துரோணரிடமும் கிருபாவிடமும் சல்யாவிடமும் மற்றும் மூத்த போர் வீரர்களிடமும் ஆசி பெற்றார். பிதாமகரே, என்னை ஆசீர்வதியுங்கள். என் வாழ்த்துக்கள் எப்போதும் உனக்கு உண்டு. வெற்றி உனதே. கௌரவ வீரர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். உங்களில் யாராவது எங்களுடன் வந்து சேர வேண்டும் என்று விரும்பினால் தாராளமாக வரவேற்கிறேன். துரியோதனனின் சகோதரர்களில் ஒருவன் பாண்டவர்களிடம் சேர்ந்து கொள்ள விரும்பி அவர்களுடன் சேர்ந்தான். இப்படியாக போர் ஆரம்பித்தது. இரு படைகளும் ஒன்றோடு ஒன்று மோதின. தேர்கள் தேர்களோடும் குதிரைப்படைகள் குதிரைப்படைகளோடும் மோதின. காலாட்படைகள் வாட்போர் புரிந்தன. துச்சாதனனின் கூர்மையான அம்புகள் நகுலனை காயப்படுத்தியது. நகுலன் திரும்பி அவனுக்கு எதிராக அம்பை எய்து அவனை காயப்படுத்தினான். சல்யா யுதிஷ்டரை காயப்படுத்தினான். யுதிஷ்டர் அவனை சுற்றி அம்பினாலேயே பழிதீர்த்தார். சிக்கண்டியும் அஸ்வத்தாமாவும் கடுமையான போரில் ஈடுபட்டிருந்தார்கள். ஜெயத்ரத்தாவும் திரௌபத்தும் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள். ஏராளமான வீரர்கள் காயமடைந்தும் இறந்தும் வீழ்ந்தார்கள். 9வது நாளில் பீஷ்மரின் கடுமையான யுத்தத்தால் பாண்டவர்களின் பெரும்பாலான படைகள் அழிந்துவிட்டன. ஆகையால் வருத்தத்துடன் பாண்டவர்கள் அவர்களுடைய கூடாரத்திற்கு திரும்பினர். பாண்டவர் தலைவர்கள் ஒன்று கூடி எவ்வாறு பீஷ்மரை அழிப்பது என்று விவாதித்தனர். பாண்டவர்கள் கிருஷ்ணனோடு பீஷ்மரை சந்திக்க சென்றார்கள். வாருங்கள் கிருஷ்ணா, வாருங்கள் பாண்டவரே. என்னிடத்திலிருந்து நீங்கள் உங்களுக்காக என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்களே சொல்லுங்கள். உங்களை நாங்கள் எப்படி போர்க்களத்தில் வென்று எங்களுடைய படைகளை பாதுகாப்பது? இது உண்மை. நான் உயிரோடு இருக்கும் வரை நீ இந்த போரில் ஜெயிக்க முடியாது. அர்ஜுனன் அம்பை என் மீது தொடுக்கும் போது சிகண்டி அவன் முன்னால் நிற்க வேண்டும். சிகண்டி பெண்ணாக பிறந்து பின் ஆணாக மாறியவன். இதுவரையில் நான் ஒரு சபதம் மேற்கொண்டுள்ளேன். எந்த பெண்ணையும் கொல்ல மாட்டேன் என்று. ஆகையால் என் முன்னால் பெண்ணாக வந்திருக்கும் சிகண்டிக்கு எதிராக என் கை உயராது. இதை கேட்டதும் பாண்டவர்கள்
பீஷ்மருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு தங்களுடைய கூடாரத்திற்கு திரும்பினார்கள். மறுநாள் காலை பாண்டவர் படை தயாரானது. சிகண்டி பாண்டவர் அணிக்கு தலைவனாக இருந்தான். பாண்டவ வீரர்கள் பீஷ்மரை நெருங்கினார்கள். அர்ஜுனன் சிகண்டியை போர்க்கவசமாக பயன்படுத்தி பீஷ்மரை நெருங்கினான். பீஷ்மர் பாண்டவ வீரர்களால் சூழப்பட்டார். நான் எப்பொழுது இறக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அப்பொழுது எனக்கு மரணம் வரும் என்று என் தந்தை எனக்கு வரமளித்து வாழ்த்தினார். இப்பொழுது அந்த நேரம் என்னை நெருங்கிவிட்டது என்று நினைக்கிறேன். அர்ஜுனனின் கூர்மையான அம்புகள் பீஷ்மரை காயப்படுத்தியது. பீஷ்மர் கீழே விழுகிறார். அம்புகளே அவருக்கு படுக்கையாக அமைகிறது. இந்த மங்களகரமான நேரத்தில் நான் இறப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை. சூரியன் மேற்கில் செல்லும் வரை நான் காத்திருப்பேன். உடனடியாக கௌரவர்களும் பாண்டவர்களும் பீஷ்மரை சுற்றி வளையமாக நின்றார்கள். அர்ஜுனா, என் தலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய அம்புகளை எனக்கு தலையணையாக கொடு. அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்திலிருந்து மூன்று அம்புகளை பீஷ்மனின் தலைக்கு அடியில் ஏகின்றான். தண்ணீர், அர்ஜுனா, நீ மட்டும் எனக்கு புனித நீரை கொடு, நான் குடிக்கிறேன். கர்ணா, பாண்டவர்கள் அனைவரும் உன் சகோதரர்கள். அவர்களோடு இணைந்து கொள். இந்த உதவியைத்தான் நான் உன்னிடம் கேட்கிறேன். துரியோதனன் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளான் பிதாமகரே. இந்த போரில் அவனுக்கு உதவுவதாக வாக்களித்துள்ளேன். அவனை எப்படி ஏமாற்றுவது? என்னை பொறுத்தவரை குடும்பம், என் உடல், உயிர் அனைத்தும் துரியோதனனுக்காகத்தான். இந்த போரில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று என்னை ஆசீர்வதியுங்கள். நன்றாக இருக்கண்ணா, நன்றாக இரு. போரில் சண்டையிடு, சொர்க்கத்தை அடைந்து விடு. மறுநாள் காலை கர்ணன் கடவுள் சூரிய பகவானுக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இறைவன் இந்திரன் பிராமணனாக மாறுவேடத்தில் அவனை நெருங்குகிறார். பிராமணரே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்ணா, இந்த ஏழைக்கு ஒரு தர்மம் செய். உன்னுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் கொடுத்து விடு. நான் தருகிறேன், ஆனால் எனக்கு என்ன கொடுப்பீர்? என்னுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் பரிசாக கொடுத்த பிறகு உங்களுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை எனக்கு தர வேண்டும். அது என்னுடைய உடம்பிற்கு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். இப்படியாக கர்ணன் இந்திரனிடமிருந்து ஆற்றல் மிக்க அஸ்திரத்தை பெற்றுக் கொண்டான். 13வது நாள் போர் ஆரம்பமானது. ஆனால் அது பாண்டவர்களுக்கு ஆபத்தானதாக இருந்தது. துரோணர் அவருடைய படைகளை சக்கரவியூகத்தில் அணிதிரட்டினார். மன்னர் ஜெயத்ரதனோ சக்கரவியூகத்தின் வாசலில் நின்றிருந்தார். திட்டமிட்டபடி வீரர்களின் ஒரு குழு அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டது. அதனால் அவன் அவர்களிடையே கடும் சண்டையிட்டான். பாண்டவர் படைகள் துரோணரின் சக்கரவியூகத்திற்கு எதிராக பெரிதும் சிரமப்பட்டது. அனைத்து பாண்டவ வீரர்களும் யுதிஷ்டர், திருஷ்டத்யூமன், சிக்கண்டி, நகுலன், விராத் மற்றவர்களும் சக்கரத்தை துளைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லாமே பயனற்று போனது. அர்ஜுனன் மகனே, அர்ஜுனன் ஒருவருக்கு மட்டும்தான் சக்கரவியூகத்தை எப்படி உடைப்பது என்று தெரியும். வீரத்தையும் அறிவுத்திறனையும் பயன்படுத்தி துரோணரின் சக்தியை அழிக்க வேண்டும். நிச்சயமாக நான் உள்ளே சென்று விடுவேன், ஆனால் எப்படி வெளிவருவது என்று எனக்கு தெரியாது. உன்னுடைய வழியில் செல். நாங்கள் அனைவரும் உன்னை உள்ளே பின்தொடர்கிறோம், உனக்கு பாதுகாப்பும் தருகிறோம். ஆமாம், நாங்கள் கௌரவ வீரர்கள் ஒவ்வொருவரையும் அந்த இடத்தில் கொன்று விடுவோம். பீமனின் வார்த்தைகளால் உற்சாகமடைந்த அபிமன்யு கௌரவரின் படைகளை தாக்கினான். அவன் கடுமையாக போர் புரிந்தான். முடிவில் சக்கரவியூகத்திற்குள் நுழைந்தான். அங்கே கௌரவ வீரர்களால் அவன் சூழப்பட்டான். ஆனால் அவன் தனியாகவே போராடினான். அபிமன்யு கர்ணனின் போர் கவசத்தை தூள் தூளாக்கினான். அவனுடைய சக்தி வாய்ந்த அம்புகளில் ஒன்று சல்யாவை மயக்கமடையச் செய்தது. அதே நேரம்
துச்சாதனன் மற்றவர்களும் காயமடைந்தார்கள். கர்ணனின் சகோதரன் கர்ணனுக்கு உதவி செய்ய வந்தான். ஆனால் அபிமன்யு அவனை கொன்றுவிட்டான். கர்ணன் மிகுந்த வேதனைக்கு உள்ளானான். கௌரவ வீரர்கள் இதை கண்டனர். ஜெயத்ரதன் அந்த இடத்திற்கு ஓடினான். அவன் பீமன், பிராத், யுதிஷ்டர், திரௌபர், சிக்கண்டி மற்றும் திருஷ்டத்யூமன் ஆகியோரை சக்கரவியூகத்தின் நுழைவாயிலில் நின்று தடுத்து நிறுத்தினான். பின்பு கர்ணன் அபிமன்யுவின் அம்பை தூள் தூளாக்கினான். அதன் பின்பு ஆறு மகாரதிகள் அபிமன்யுவை சுற்றி வளைத்து அம்புகளினால் குறிபார்த்தார்கள். ஒரு சிறிய போருக்கு பிறகு தனியாக இருந்த அபிமன்யுவை கொன்றார்கள். பாண்டவர்கள் அதிர்ச்சியுற்றார்கள். பாண்டவர் ஆழ்ந்த துயரத்தோடு தங்கள் கூடாரம் நோக்கி வந்தனர். அர்ஜுனன் கூடாரத்திற்கு திரும்பி வந்தபொழுதுதான் அந்த செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். என்ன, நாளை அந்த ஜெயத்ராத்தை கொன்று விடுவேன், இல்லையே என்னையே நான் நெருப்பில் அழித்துக் கொள்வேன். கிருஷ்ணர் தன் மந்திர சக்தியால் சூரியனை மறைத்து விடுகிறார். ஜெயத்ரதனோ சூரியன் மறைந்து விட்டதாக நினைத்து வெளியே வந்தான். அந்த தருணத்தை பயன்படுத்தி அர்ஜுனன் 60 அம்புகளை ஏதான். அது ஜெயத்ரதனை காயப்படுத்துகிறது. கடைசியில் அர்ஜுனன் மிக சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை எய்தான். அதே சமயம் கிருஷ்ணர் சூரியனை மறைத்துக் கொண்டிருந்த மந்திர சக்தியை நீக்கி அவனை கொல்கின்றார். பாண்டவ வீரர்கள் அந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படியாக அர்ஜுனன் தனது சத்தியத்தை நிறைவேற்றுகின்றான். பீமன் திருதராஷ்டிரனின் இன்னொரு மகனை கொல்வதற்கு செல்கின்றான். அப்பொழுது பீமனின் மகன் கடோர்கஜன் அங்கே வந்தான். கடோர்கஜனின் சண்டை அனைத்தும் தந்திரமானது. அவன் வீரர்களிடம் மாயையை உருவாக்குவான். அதனால் வீரர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தினான். கௌரவ வீரர்கள் பயத்தினால் அங்கும் இங்கும் ஓடினார்கள். என்னை கர்ணனிடம் அழைத்துச் செல்லுங்கள். கிருஷ்ணா, அவனை நான் கொல்ல வேண்டும் அல்லது நான் கொல்லப்பட வேண்டும். உனக்கு தர்மரையும் அர்ஜுனரையும் பாதுகாக்கும் பொறுப்பு இருக்கிறது. மேலும் கடோத்கஜா, நீ தனியாக கர்ணனை சந்திக்கும் திறமை உள்ளவன். அதனால் பயங்கரமான போர் கர்ணனுக்கும் கடோர்கஜனுக்கும் இடையே ஏற்பட்டது. கௌரவர்களுடைய வீரர்கள் அச்சமுற்றார்கள். அவர்கள் உதவிக்கு கர்ணனை அழைத்தார்கள். கர்ணன் இந்த கொடியவனை அழிக்க வாசவி சக்தியை உபயோகப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. கர்ணன் சக்தியை எடுத்து அதை கடோர்கஜன் மீது வீசினான். என் நேரம் வந்துவிட்டது. கடோர்கஜன் தன் உடம்பை மந்திர சக்தியின் மூலமாக விரிவடைய செய்தான். அவன் கீழே விழுந்ததில் அதிக அளவிலான கௌரவ படை வீரர்கள் அவன் உடம்பின் அடியிலேயே மாட்டிக்கொள்ளப்பட்டனர். பீமனும் பாண்டவர்களும் அவனது மரணத்தில் அதிர்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணன் அவர்களை ஆறுதல் படுத்தினார். கடோத்கஜன் வீர மரணம் எய்தினான். ஆனால் கர்ணனும் அவனுடைய சக்தியை முழுவதும் பயன்படுத்தி விட்டான். இப்பொழுது கர்ணன் சக்தி இழந்தவன். மறுநாள் மதிய வேளையில் போர் ஆரம்பமானது. துரோணர் படையை நடத்தினார். தலைவரே, உங்கள் புனிதமான போர்க்கருவியை உபயோகப்படுத்தி இன்றே பாண்டவரை தோற்கடித்து விடுங்கள். புனிதமான கருவியை சாதாரண வீரர்கள் மேல் பயன்படுத்தினால் அநீதியான போர் அது. ஆனால் நீ விரும்பியதால் இதை நான் சண்டைக்கு பயன்படுத்துகிறேன். அவர் திரௌபத்தின் 3 பேரர்களையும் கொன்றார். பின்பு அவர் விராத்தையும் திரௌபத்தையும் கொன்றார். திருஷ்டத்யுமன் அதிர்ச்சி அடைந்தான். ஒரே நாளில் அவன் தந்தையும் மகனும் இறந்ததை கண்டதால் துரோணரை கொல்ல வேண்டும் என்று சபதம் எடுத்தான். அதற்குள் துரோணர் பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு எதிராக பயன்படுத்தினார். ஆனால் அதை அந்த அஸ்திரத்தை வைத்தே அவன் தடுத்தான். ஆகையால் துரோணரின் கவனம் படை வீரர்கள் பக்கம் திரும்பியது. அவருடைய வழியில் எதிர்ப்பட்ட எல்லோரையும் அவர் கொன்றார். துரோணர் புனித அஸ்திரத்தை அநீதியாக பயன்படுத்தியதால் நாம் அவரை தடுத்து நிறுத்துவோம். ஆனால் அது எப்படி? நான் உறுதியாக சொல்கிறேன், அவருடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று ஒரு பொய்யை கூறிவிட்டால் அவர் போரை நிறுத்தி விடுவார். அஸ்வத்தாமா இறந்துவிட்டான். துரோணர் அதிர்ச்சி அடைந்தார். ஏறக்குறைய அவர் மயக்கமானார். அந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ள அவர் விரும்பினார். என்ன, இது உண்மையா?
என் மகன் இறந்து விட்டானா? தர்மபுத்திரர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பொய் சொன்னதே இல்லை. ஆனால் அவரை நம்ப வைக்கும் பொருட்டு அஸ்வத்தாமா இறந்து விட்டான் தன்னுடைய மெலிந்த குரலில் இப்படி கூறினார். அஸ்வத்தாமா என்கிற யானை. இதை கேட்டதும் துரோணர் ஆயுதத்தை தூக்கி வீசி எறிந்துவிட்டு கீழே சரிகிறார். திருஷ்டத்யூமன் இதனை பயன்படுத்திக் கொண்டு அவர் மேல் பாய்ந்து அவர் தலையை வெட்டினான். துரோணர் கீழே விழுந்தார். கௌரவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி. தன் தந்தையை கொன்ற அனைவரையும் தான் கொல்வேன் என்று துரோணரின் மகன் அஸ்வத்தோமா சபதம் எடுத்தான். கர்ணன் பாண்டவர் படையை சீர்குலைக்கும் நேரம். பீமன் துச்சாதனனை சந்தித்தான். அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் போரிட்டனர். எல்லாவித கருவிகளையும் பயன்படுத்தினார்கள். முடிவில் பீமன் தன் முழு பலத்தோடு ஒரே ஒரு குத்துவிட துச்சாதனன் கீழே விழுந்தான். அவன் வலது கையை துண்டித்த பீமன் பின்பு துச்சாதனனின் நெஞ்சை பிளந்து அவன் இரத்தத்தை குடித்து துச்சாதனனை கொல்கின்றான். அடுத்ததாக பீமனின் இலக்கு கௌரவர்களில் மிக சக்தி வாய்ந்த துரியோதனன் மீதுதான். திடீரென்று கர்ணனின் தேர்ச்சக்கரம் மண்ணில் புதைந்து விடுகிறது. கர்ணன் கீழே இறங்கி மேலே தூக்குகின்றான். அப்பொழுதுதான் அவனுக்கு நினைவு வந்தது ஒரு பிராமணனின் சாபம். அர்ஜுனா, நான் என் தேர் சக்கரத்தை மேலே தூக்கும் வரை தயவு செய்து போரை நிறுத்து. நான் எந்தவித ஆயுதமும் இன்றி இருக்கும் போது என்னோடு போரிடுவது யுத்தத்திற்கு அழகல்ல. நீ நீதியை பற்றி பேசுகிறாயா கர்ணா? யோசித்துப்பார். பகடை விளையாட்டில் அல்லது அபிமன்யுவை கொன்ற போதாவது நீதியை பற்றி நினைத்து பார்த்ததுண்டா? வா அர்ஜுனா, அம்பை எய்து, உடனே கொன்றுவிடு. நான் நீதி தவறாது வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் இந்த போர்க்கருவி என் எதிரியை அழித்து விடட்டும். அர்ஜுனன் அந்த அஸ்திரத்தால் கர்ணனை எய்து கொன்றான். சக்தி வாய்ந்த அம்பு ஒரு சில வினாடிகளில் கர்ணனின் தலையை துண்டித்தது. இப்படியாக பெரிய போரின் 17வது நாள் மதியம் கர்ணன் போர்க்களத்திலேயே உயிர் துறக்கின்றான். துரியோதனனுக்கு தன் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அவனுடைய நண்பன் இறந்து கிடப்பதை பார்க்கிறான். ஐயோ கர்ணா! துரியோதனன் தனி ஆளாகிவிட்டான். தன் தவற்றை உணர்ந்து அவன் வடக்கு பகுதியை நோக்கி ஓடினான். அவன் துவாய்ப்புனியா என்ற ஏரியை அடைந்தான். அந்த ஏரியிலேயே ஒளிந்து கொள்ள முடிவெடுக்கின்றான். அவன் தண்ணீரில் அமைதியாக இருக்கச் செய்து அதனுள் சென்றான். அதற்குள் கிருபாச்சாரியார், கீர்த்திவர்மா, அஸ்வத்தமா துரியோதனனை தேடுகிறார்கள். முடிவில் அவன் மறைந்த இடம் தெரிய வருகிறது. அந்த இடத்திற்கு வருகிறார்கள். எழுந்து வாருங்கள் அரசே, பாண்டவர்களோடு போரிட்டு அவர்களை வெல்வோம், இல்லையேல் வீர மரணம் அடைவோம். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எனக்கு ஆதரவாக இருப்பதற்கு. ஆனால் நான் சோர்ந்து களைப்பாக இருக்கிறேன். வீரர்களும் ஓய்வெடுக்கட்டும், நாம் நாளை போரிடலாம். இதை கேட்டு அஸ்வத்தாமாவும் மற்றவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் சென்றபின் இதை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த வேடர்கள் பீமனிடம் விஷயத்தை கூறினார்கள். துரியோதனா, எங்கே உனது ஆணவம்? எங்கே உனது வீரம்? எழுந்து வா, ஒரு சத்திரியனை போல் போரிடு. துரியோதனன் தண்ணீரின் அடியிலிருந்து பதில் கூறுகின்றான். பயத்தினாலோ வேதனையாலோ நான் தண்ணீருக்கு அடியில் இல்லை. இப்போது நான் களைப்பாக இருக்கிறேன். உங்கள் வீரர்களும் ஓய்வெடுக்கட்டும், நாம் நாளை போரிடலாம். உண்மையான வீரன் ஓய்வெடுப்பது போர் முடிந்த பிறகுதான். வெளியே வந்து போரிட்டு எங்களை தோல்வியடைய செய்து ஆட்சி செய். இல்லாவிட்டால் மாவீரர்களைப் போல் வீரமரணம் அடை. போர்க்கருவிகள் இல்லாமல் போராடுவது போருக்கு நியாயமானதல்ல. நான் யாராவது ஒருவரோடு மட்டும் சண்டை போடுகிறேன். உன் எண்ணத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எங்களில் யாராவது ஒருவரிடம் போரிடு. மற்றவர்கள் பார்வையாளராக இருக்கின்றோம். வா, உனது வீரத்தை பார்ப்போம். மற்ற பாண்டவர்கள் சிரித்தார்கள். அப்பொழுது துரியோதனன் கையில் ஒரு தண்டாயுதத்துடன் வெளியே வருகின்றான். அந்த சவாலை பீமன் எதிர்கொள்வதாக முடிவு செய்தான். கோபமுற்ற இரண்டு யானைகளைப் போல துரியோதனனும் பீமனும் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள். பாண்டவர்கள் அனைவரும் அந்த களத்தில் சுற்றி நின்றார்கள். யுத்தம் ஆரம்பமானது. அது மிகப்பெரிய யுத்தமாக மாறியது. அவர்கள் நீதி முறைப்படி மரியாதையுடன் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர். துரியோதனன் காற்றில் குதித்து
தந்திர வேலைகளை செய்தார். காற்றில் மிதந்து ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் கீழே தள்ளிக்கொண்டு சண்டையிட்டனர். அப்பொழுது கிருஷ்ணர் அடையாள செய்கையை செய்து பீமனுக்கு புரிய வைக்கின்றார். பீமனும் அதை புரிந்து கொண்டு தக்க சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான். மீண்டும் துரியோதனன் மேலே குதித்தான். பீமன் வேகமாக துரியோதனனின் தொடைகளிலே ஒரு அடி அடித்தான். துரியோதனன் தடுமாறி கீழே விழுந்தான். அவன் தொடைகள் கிழிக்கப்பட்டிருந்தது. பீமன் தன் கால்களை துரியோதனின் தலையில் மீது வைத்து நசுக்கினான். அப்பொழுது தர்மபுத்திரர் தடுத்து, போதும் பீமா, உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றிவிட்டாய். அவன் உன் சகோதரன் தானே, அவனை விட்டுவிடு. வெற்றியடைந்த பாண்டவர்கள் திரும்பினார்கள். அவர்கள் தங்கள் கூடாரத்தை அடைந்தபொழுது கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் தேரை விட்டு கீழே இறங்கும்படி கூறுகிறார். அர்ஜுனன் கீழே இறங்கிய அடுத்த வினாடியே தேர் வெடித்து சிதறி எரிகிறது. போர் நடந்து கொண்டிருக்கும் நேரம் ஏராளமான ஆயுதங்கள் அர்ஜுனனை நோக்கி வந்தன. ஆனால் அவைகளெல்லாம் முதலில் தேரில்தான் பாய்ந்தது. அதனால்தான் போர் முடிந்த பிறகு தேர் எரிகிறது என்று கிருஷ்ணர் விளக்கமளிக்கின்றார். கிருபாச்சாரியா, ரிதிவர்மா, அஸ்வத்தமா ஆகியோர் வேகமாக குற்றுயிராய் கிடக்கும் துரியோதனனை காண வருகிறார்கள். அரசே, நான் பாஞ்சாலர்களையும் பாண்டவர்களையும் இன்றிரவே கொன்று விடுகிறேன். அதை நிறைவேற்ற அனுமதி கொடுங்கள். துரியோதனன் அஸ்வத்தாமாவின் வார்த்தைகளால் மகிழ்ச்சியடைந்தான். அன்றிரவு பாண்டவர்களுடைய கூடாரத்தில் ஒரு விழா கொண்டாடப்பட்டது. கூடாரத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியிருந்தார்கள். இன்னொரு புறம் காட்டில் அஸ்வத்தாமா அமர்ந்து கொண்டு பாண்டவர்களை பழிதீர்ப்பது பற்றி யோசனையில் இருந்தான். அவனது யோசனையின் பொழுது ஒரு ஆந்தை பறந்து வந்து ஒரு மரத்தின் அருகாமையில் அமர்ந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த காகங்களை கொன்று தின்று கொண்டிருந்தது. அவனுக்கு ஒரு திட்டம் உதயமாயிற்று. அவன் கிருபாச்சாரியாவையும் ரித்திவர்மாவையும் அழைத்து, கேளுங்கள், என்னிடம் ஒரு அருமையான யோசனை இருக்கிறது. பாண்டவர்கள் தூங்கும் பொழுது அவர்களை அழித்து விடலாம். கிருபாச்சாரியார், ரித்திவர்மா இருவரும் இந்த திட்டத்தை எதிர்த்தார்கள். அவர்கள் அஸ்வத்தாமாவுக்கு அறிவுரை சொல்ல முற்பட்டார்கள். ஆனால் அவன் பிடிவாதமாக இருந்ததால் அவன் சொல்படியே செய்தார்கள். அவர்கள் பாண்டவர் கூடாரத்திற்கு வந்ததும் ஒரு மிகப்பெரிய உருவம் வாசலில் காவல் காத்தது. அஸ்வத்தாமா அதை அழிக்க முயற்சி செய்தான். ஆனால் தோல்வியடைந்தான். அதனால் கடவுள் சிவபெருமானை வேண்டி தியானம் செய்தான். சிவபெருமானும் அங்கு வந்து அஸ்வத்தாமாவை ஆசிர்வதித்தார். அதோடு வல்லமை கொண்ட ஒரு வாளையும் அவனுக்கு கொடுத்தார். அதை வைத்துக் கொண்டு வாசலில் காவல் காத்த அந்த மிகப்பெரிய உருவத்தை அழித்து கூடாரத்திற்குள் நுழைந்தான். முதலில் திஷ்டத்யூமனை கொன்றான். அவன் திரௌபதியின் ஐந்து மகன்களோடு தூங்கிக் கொண்டிருக்கும் சிகண்டி மற்றும் பாண்டவ வீரர்களை அழித்தான். பாண்டவ கூடாரம் அழிந்து போனது. அனைத்து வீரர்களும் இறந்ததால் அஸ்வத்தாமா, கிருபாச்சாரியார், ரிதிவர்மா ஆகியோர் இந்த சந்தோஷமான செய்தியை துரியோதனனிடம் கூறினார்கள். மன்னா, கேளுங்கள், மன்னா கேளுங்கள், பாஞ்சாலக்காரர்களும் திரௌபதியின் எல்லா மகன்களும் இறந்து விட்டன. எனக்காக பீஷ்மரோ, துரோணரோ, கர்ணனோ செய்ய முடியாததை நீ செய்திருக்கிறாய். உன்னை வாழ்த்துகிறேன். இனிமேல் நாம் அனைவரும் சொர்க்கத்தில் சந்திப்போம். இதை சொல்லிவிட்டு துரியோதனன் தன்னுடைய கடைசி மூச்சை விடுத்தான். அதற்குள் திருஷ்டத்யூமனின் தேரோட்டி எப்படியோ தப்பித்து இந்த திகில் செய்தியை தர்மபுத்திரரிடம் கூறினார். பாண்டவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். திரௌபதியின் கவலைக்கு எல்லையே இல்லாமல் போய்விட்டது. தர்மபுத்திரர் பாஞ்சாலிக்கு ஆறுதல் சொன்னார். நான் கோபத்தில் எரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போது நீங்கள் பழி தீர்க்க வேண்டும். துரோணரின் ஒழுக்கம் கெட்ட மகனை நீங்கள் கொல்ல வேண்டும். அஸ்வத்தாமா காட்டிற்குள் தப்பி ஓடிவிட்டான். சரி, அவனை நாங்கள் கொன்றுவிட்டதை நீ எப்படி நம்புவாய்? மாமுனிவர் வியாசருடனும் அஸ்வத்தாமாவின் ரத்தினத்துடனும் வந்தால்தான் நான் நம்புவேன். பீமரே, அவனை கொன்றுவிட்டு வாருங்கள். பீமன் சென்றவுடன் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார். அர்ஜுனா, பீமனால் அஸ்வத்தாமனை கொல்ல முடியாது. ஏனெனில் அவனிடம் துரோணர் கொடுத்த பிரம்மாஸ்திரம் இருக்கிறது. அதனால் வா, நாமும் அவனோடு சென்று உன்னிடம் இருக்கும் பிரம்மாஸ்திரம் மூலம் தடுப்போம். ஏனென்றால்
துரோணர் அதே அஸ்திரத்தை உனக்கும் கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆகையால் பீமனை பின்தொடர்ந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சென்றார்கள். அவர்களுடன் மாமுனிவர் வேதவியாசரும் சென்றார். பீமசேனன் தன்னை நோக்கி கோபத்தோடு வருவதை பார்த்து அஸ்வத்தமன் தன்னிடம் இருக்கும் பிரம்மாஸ்திரத்தை எய்தான். அதை பார்த்து அர்ஜுனனும் தன்னிடம் உள்ள பிரம்மாஸ்திரத்தை எய்தான். அந்த இரு அஸ்திரங்களும் ஒன்றுக்கொன்று நேருக்கு நேராக மோதின. அப்பொழுது உலகமே நடுநடுங்கின. எங்கு பார்த்தாலும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு வந்த வேதவியாசர், அந்த இரண்டு அஸ்திரங்களும் மோதும் போது பூமி எங்கும் அதிர்ச்சி உண்டாகும். இதற்கு முன்னால் இந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்த ஒருவரும் இல்லை. எப்படி நீங்கள் இருவரும் உபயோகப்படுத்துகிறீர்கள்? உடனடியாக அதிலிருந்து பின்வாங்குங்கள். அர்ஜுனன் அப்படியே செய்தான். ஆனால் அஸ்வத்தமா அப்படி செய்யவில்லை. அதனால் இரத்தினங்களை உன் தலையில் இருந்து கழற்றி எரி. அஸ்வத்தாமா எங்கும் செல்ல முடியவில்லை. ஆகையால் பீமன் அந்த இரத்தினத்தை வெட்டி எடுத்து திரௌபதியிடம் கொடுத்தான். அதை பார்த்ததும் அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். பிறகு பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வருகிறார்கள். அங்கு பொதுமக்கள் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கிறார்கள். மகுடம் சூட்டும் விழா நடைபெற்றது. தர்மபுத்திரர் தனது சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அமைச்சர் பதவிகளை பகிர்ந்து கொடுத்தார். பீமன் இளவரசனானான். விதுரர் மந்திரியானார். சஞ்சய்யா பொருளாதாரத்தை கவனித்துக் கொண்டார். அர்ஜுனன் படைத்தளபதியானான். நகுலன் போர் வீரர்களின் பராமரிப்பை கவனித்துக் கொண்டான். சகாதேவன் தர்மனின் தனிப்பட்ட பாதுகாப்பாளரானான். கிருஷ்ணன் தன் அண்ணன் பலராமனை தேடி காட்டிற்கு சென்றார். அப்பொழுது அவர் கால் மேல் நோக்கி வைத்தபடி தியானத்தில் இருந்தார். அந்த இடத்தை ஜரா என்ற வேட்டைக்காரன் கடந்து சென்றார். அவன் மான் என்று நினைத்து கிருஷ்ணனின் கால்களில் அம்பை ஏறிவிட்டான். அந்த அம்பு நேராக கிருஷ்ணனின் கால்களை துளைத்தது. ஜரா அருகில் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னித்து விடுமாறு கெஞ்சினான். வேடனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு கிருஷ்ணனின் ஆத்மா அவரது உடம்பை விட்டு புறப்பட்டு விட்டது. இப்படியாக இறைவன் கிருஷ்ணனும் அவருடைய முடிவை சந்தித்தார். அதற்குள் கிருஷ்ணனின் தேரோட்டி அஸ்தினாபுரத்தை அடைந்து கிருஷ்ணர் காணாமல் போன விஷயத்தை பாண்டவர்களிடம் கூறினான். உடனடியாக அர்ஜுனன் துவாரகாவுக்கு வந்தான். 7 நாட்கள் அவன் அங்கேயே தங்கினான். அவன் தங்கிய நாட்களில் கிருஷ்ணாவின் தந்தை வாசுதேவன் மரணமடைந்தார். அர்ஜுனன் அவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தினான். அவன் கிருஷ்ணரையும் பலராமரையும் தேடினான். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அவர்கள் இறந்திருக்கலாம் என்று யூகித்தான். 7 நாட்களுக்கு பிறகு அவன் துவாரகா நாட்டு மக்களை இந்திரபிரஸ்தத்துக்கு அழைத்து வந்தான். அங்கு கிருஷ்ணனின் பேரன் வக்ராவை அரசனாக்கினான். அர்ஜுனன் அமைதியில்லாமல் இருந்தான். பின் அவன் வேதவியாசரை சந்தித்தான். அர்ஜுனா, உனக்கு என்ன மனக்கவலை? அதை சொல். கிருஷ்ணனும் பலராமனும் மறைந்ததனால் யாதவ குலம் முழுவதும் அழிந்துவிட்டது. அந்த இழப்பை என்னால் ஈடு செய்ய முடியாது. கவலைப்படாதே அர்ஜுனா, கவலைப்படாதே. அவர்களுடைய மரணம் ஒரு சில சாபத்தினால் வந்தது. நீங்கள் பாண்டவர்கள் அனைவரும் இந்த பூமியை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிந்துவிட்டது. அர்ஜுனன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். அவன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்தான். தர்மபுத்திரரிடம் நடந்தவற்றை கூறினான். தர்மரும் விதியின்படி நடக்க முடிவெடுத்தார். தர்மர் பரீட்சித்துக்கு அஸ்தினாபுரத்து அரசன் என்று மகுடம் சூட்டினார். பின் மரத்தழைகள் ஆடையாக உடுத்திக் கொண்டு பாண்டவர்கள் திரௌபதியுடன் பயணத்தை ஆரம்பித்தார்கள். அந்த பயணம் தங்களுடைய வாழ்க்கையின் கடைசி புனித பயணம் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஒரு நாய் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. சிறிது தூரம் சென்றதும் திரௌபதி கீழே விழுந்தாள். அவள் அவளுடைய கடைசி மூச்சை விட்டாள். மன்னரே, திரௌபதி அவள் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யவில்லை. ஏன் அவள் முதலில் இறந்தாள்? அவளுடைய இதயத்தில் அர்ஜுனனுக்கு என்று ஒரு தனி இடம் வகுத்தாள். அப்படி தனி இடம் கொடுத்ததன் விளைவுதான் இது. சகோதரர்கள் சிறிது தூரம் சென்றதும் சகாதேவன் கீழே விழுந்தான். சகாதேவன் மிகுந்த தன்னலமற்ற உதவி செய்யும் நோக்கமுடையவன். அவன் ஏன் கீழே விழ வேண்டும்? சகாதேவன் தன்னை விட அறிவாளி எவரும் இல்லை என்ற எண்ணம் கொண்டவன். அவனுடைய கர்வம் அவனை விழ வைத்தது. இப்பொழுது
நான்கு சகோதரர்களும் அந்த ஒரே ஒரு நாயும் மட்டும்தான் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் நகுலன் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் அவன் கீழே விழுந்து இறக்கின்றான். பார், நகுலனும் கீழே விழுந்து விட்டான். நகுலன் தன்னை ஒரு சிறந்த அரசன் என்று நினைத்தான். அவனுடைய தற்பெருமையின் காரணமாக அவனும் விழுந்தான். உடனடியாக அர்ஜுனன் நிலை குலைந்தான். பார், அர்ஜுனனும் விழுந்து விட்டான். அர்ஜுனன் ஒரே நாளில் எதிரிகளை தோற்கடித்தேன் என்று மமதை கொண்டான். தற்புகழ்ச்சி எந்த நேரமும் கை கொடுக்காது. துணிச்சலும் தற்புகழ்ச்சியும் தான் அவனை விழ வைத்தது. முடிவில் இரண்டு சகோதரர்களும் நாயுடன் நடந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பீமனின் முறை. ஏன் அண்ணா, எனக்கு கூடவா? பீமா, நீ அதிகமாக சாப்பிட்டாய். அதோடு உன்னுடைய பலத்தை பொருத்தமில்லாதவரிடம் காட்டி பெருமிதமடைந்தாய். அதனால் நீயும் விழுந்தாய். தர்மபுத்திரர் தனியாக புனித பயணத்தை தொடர்ந்தார். நாய் பின்தொடர்கிறது. அந்த நேரம் இறைவன் இந்திரன் தோன்றினார். நீ சொர்க்கத்திற்கு செல்ல எல்லா தகுதியும் உடையவன். வா, அந்த நாயை விட்டுவிட்டு வந்து ரதத்தில் ஏறு. இல்லை, நான் ஒருபோதும் இந்த வாயில்லா ஜீவனை விட்டு வரமாட்டேன். என்னுடன் கடைசி வரையில் வந்த இதை விட்டு வந்தால் நான் மிகப்பெரிய பாவத்தை செய்தது போலாகும். அதுவரையில் நாயாக இருந்தது இறைவன் யமதர்மன்தான். அவர் நாயாக வேடமிட்டு தர்மபுத்திரரை சோதித்திருந்தார். உன்னுடைய நீதி நேர்மையான பழக்க வழக்கங்கள், உயிர் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களிடமும் இரக்கம் காட்டுதல், இவைதான் பூமியிலிருந்து சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லும் மிகப்பெரிய வழியாக இருக்கிறது. இப்படியாக இந்திரனுடைய ரதத்தில் தர்மபுத்திரர் சொர்க்கத்திற்கு சென்றார். அவர்கள் சொர்க்கலோகத்தை அடைந்ததும் அங்கு துரியோதனன் இருப்பதை தர்மபுத்திரர் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். பாவமே உருவமான துரியோதனன் இந்த சொர்க்கத்தில் இருந்தால் எங்கே எனது நேர்மையான திறமையான சகோதரர்கள் திரௌபதி, குந்தி, கர்ணன், ஷிகண்டி, இவர்களெல்லாம் எங்கே? விராத், திரௌபத், ஹால்யா, அபிமன்யு, மற்றவர்கள் எங்கே? இவர்கள் எல்லோரும் இங்கு இருந்தால்தான் நான் இங்கு தங்குவேன். இல்லை என்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே செல்வேன். தேவர்கள் தர்மபுத்திரருடன் தூதுவரை அனுப்பி மற்றவர்கள் இருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். தூதுவர் தர்மபுத்திரரை ஒரு தனி இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே இருள் சூழ்ந்திருந்தது. அழுக்கு நிறைந்து மங்களான ஒளியில் பயங்கரமான உயிர்கள் நிறைந்த அந்த இடத்திற்கு அழைத்து வந்தான். ஆமாம், நாம் இப்போது எங்கே இருக்கிறோம்? திடீரென்று அவர்களுக்கு மனிதர்களின் குரல் வெளிவருவதை கேட்டனர். நான் கர்ணன். நான் அர்ஜுனன். நான் பீமன். இது எப்படி உண்மையாகும்? நல்ல மனிதர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள், ஆனால் துரியோதனன் சொர்க்கத்தில் இருக்கிறானே. நாம் இப்போது புறப்பட வேண்டும். உன்னை அனுப்பியவரிடம் போய் சொல், என் பிரியமானவர்கள் இங்கே இருப்பதால் நான் இங்குதான் தங்குவேன். தூதுவர் சென்று விட்டார். தர்மபுத்திரர் தனியாக அங்கேயே தங்கினார். சிறிது நேரம் கழித்து இறைவன் இந்திரனும் மற்ற தேவர்களும் அங்கு வந்தார்கள். கோபப்படாதே தர்மபுத்திரா, உன்னிடம் நரகத்தின் நிழல் படிந்திருக்கிறது. இது நீ பூமியில் நடந்து கொண்டதை பொறுத்தது. நீ துரோணாச்சாரியாரிடம் சொன்ன உன்னுடைய ஒரு பொய்யினால் நரகத்தை காண முடிகிறது. உன்னை போலவே உன் சகோதரர்களுக்கும் திரௌபதிக்கும் நரகத்தின் நிழல் படிந்திருந்தது. அதனால்தான் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். தர்மபுத்திரர் பிறகு புனித கங்கையில் நீராடி அழிந்து போகின்ற பூவுடலை விட்டு சொர்க்கத்திற்கு சென்றார். அங்கு அவருக்கு நெருங்கியவர்களை சந்தித்தார். இப்பொழுது நான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடந்த மிகப்பெரிய போரின் விளக்கங்களையும் அதன் எல்லா சம்பவங்களையும் விளக்கி கூறினேன். எவர் ஒருவர் இந்த கதையை படித்தாலும் அவர்கள் தங்கள் பாவங்களை கழுவிக்கொண்டு நிச்சயமாக விஷ்ணுவின் இடத்திற்கு சென்று விடுவார்கள். இப்படியாக முனிவர் வேதவியாசரின் அழிவில்லாத இதிகாசமான மகாபாரதம் அவருடைய சீடரான வைஷ்யம்பயணன் கூறி முடித்தார்.